இப்ப கேக்குதாண்ணா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. இல்ல திடீர்னு ஒரு மாதிரி ரிமூவ் ஆன் லிசனர் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் கேட்டேன். ஓகே ஓகே. வெளியே இருக்கீங்களா சுமார்ண்ணா? வீக்கெண்ட்ல இல்ல இல்ல சும்மா அப்படியே. பரணி ப்ரோ, பிபி ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சா? மகேஷ் ப்ரோ, எது பிக் பாஸ் ப்ரோமோவா? நான் பேசுறது பரணி ப்ரோ, கேக்கல போலி. ஆமா ஆமா, எனக்கு கேக்குதுங்க, ஆனா பரணி கேக்கல போல. நீங்க பேசுறது கேக்குதுங்க பரணி. மாவீரன் கேட்டாரு, கேக்குதா உங்களுக்கு? பர்னிக்கு மட்டும் கேக்கலையா? சூப்பர். எனக்கு யார் பேசுறதுமே கேக்கல, நான் லீவ் ஆகிட்டு வரேன். நான் சுமார் நான் முன்னாடி ஹாஸ்ட் பேச மட்டும் தான் கேட்டு, வேற யாரும் பேசுறது கேக்கல போல எனக்கு. பர்னி வெளிய போயிட்டு வா, ஏன்னா சுத்தமா கேக்கல, பக் இருக்கு. ஏதா பேசுங்க. கேக்கல பர்னி, உங்களுக்கு கேக்கலங்க. பேச சொன்னா தெரியறீங்களா? இருங்க நான் லீவ் ஆகிட்டு வரேன். சரி ஓகே ஓகே. மாவீரன் என்ன கேட்டீங்க, என்ன பாத்தீங்களான்னு கேட்டீங்க? இல்ல, அவரு இவ்வளவு நேரம் ஒரு ஸ்பேஸ் இருந்தாரு பிக் பாஸ் பத்தி, நானும் அதுல தான் இருந்தேன், அது கேட்டேன். ஓ, என்னைக்கு ஆரம்பிக்குதுங்க பிக் பாஸ்? நாளைக்கு தான். ஓ நாளைக்கா? ஓகே ஓகே. சுகுமார், இந்த வீக் வீக்கெண்ட் ரிலீஸ் படம் எல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, எதுவும் பார்க்கல. எதுவும் பார்க்கல? இந்த இதெல்லாம்ங்க, வேட்டக்காரி, செல்லக்குட்டி, இதெல்லாம் பார்க்கலையா நீங்க படம்? ஐயோ ஐயோ. இல்ல, போட்டிருந்தாங்களாங்க பிரீமியர்? இல்ல, எல்லா படமும் வந்து போட்டிருந்தாங்க. சரி சரிங்க. ஓகே. ஆனா சுகுமார் ப்ரோ, இதெல்லாம் சீட்டிங் பாருங்க. மக்களே பரிதாப ஓட்டு வாங்கிட்டு எந்த படத்தையுமே போய் பாக்கல. நீங்க டிக்கெட் ஒரு நாள் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு மாயவரன் எந்த, நீங்க சென்னையா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ? கர்நாடகா. கர்நாடகால ஏதோ கர்நாடகா, அதனால தப்பிச்சிங்க. இல்லன்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிருப்பேன். இல்ல, 12 தேதி பரணி ப்ரோ வரல, ஏதாவது ஒரு படம் கொடுத்துருங்க. இல்ல, ஒரு படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல ஏதோ போஸ்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தமா? அந்த இதெல்லாம் வந்து கடந்து போயிடணும்ன்ற மாதிரி கடந்து போயிடணும் போல. நீங்களே உங்களாலே முடியல. இல்ல, அது என்னன்னா, எதுக்கு எடுக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. அது ஏதோ எடுக்கணும். இந்த மாதிரி படம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்குமே முன்னாடி டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு தடவை இந்த மாதிரி ஆர்டிகிளே போட்டிருந்தான். அந்த சில அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கும் போது ஒரு டூரேஷன் பீரியட் உண்டு போல, 1 இயர் ஒன்ஸ் ஏதாச்சும் படம் எடுத்திருக்கணும், அந்த மாதிரி நாம்ஸ் எல்லாம் உண்டு போல. அதனால சரின்னு ஒரு சின்ன படம் எடுத்து நானும் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னா, அதை ரினியூவல் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுப்பாங்களாம். சோ அந்த கேட்டகரியில இந்த மாதிரி பேங்க்ல இந்த படத்துக்கு பேரை காமிச்சு பேங்க் லோன் ஒரு 5 கோடி 6 கோடி வாங்கிடுறாங்க. வாங்கி ஒரு 2 கோடி செலவு பண்ணிட்டு மீதி 4 கோடி அவங்களுக்கு லாபம் தான். பேங்க் லோன் இதை வச்சு பைனான்ஸ் பேங்க் இது செல்ல குட்டின்னு சொல்லி பேங்க் பணம் டைட்டில் நீங்க செல்ல குட்டின்னு பேங்க்கும் 6 கோடி தருவானா? என்ன ப்ரோ பாட்டி அத சும்மா 1000 எழுதுவாங்க. நான் சொல்றேன், அதாவது ஒரு லோன் தரானா வந்து அவன் வந்து நீங்க முதல்ல யார் வச்சிருக்க போறீங்க, என்ன மாதிரி படம் பண்ண போறீங்கன்றதெல்லாம் தாண்டி, முதல்ல படம் எடுக்கிறவங்களுக்குலாம் லோன் எல்லாம் தரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. வாங்கணும்னா வந்து அதுக்கு நிறைய இது இருக்கு. ஸோ ஒரு அசட் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். படத்துக்காக படத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட அசட்டை வச்சுதான் நம்மள வாங்குற மாதிரி இருக்கும். இது நம்ம அது வாங்கிட்டே நம்ம படம் எடுக்கிறது நம்ம நம்ம விருப்பம் தான். ஆனா இப்போ ஸ்மார்ட் ப்ரோ சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி பொறுப்புல அதெல்லாம் அப்ப அதை பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாது.
ஜஸ்ட் நார்மலா சொல்றேன், ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலே போதுமே தவிர எந்த பொறுப்புல இருந்தா இருக்கணும்னாலும் நம்ம வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணினே இருக்கணும்லாம் வந்து அவசியமே இல்லை. நீங்க வந்து மோர் தென் இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து மணி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அது இந்த இது இது சினிமான்னு கிடையாது, நிறைய எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும் இது. அது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளிகபிள் பண்ணி நம்மளே பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நம்ம இதெல்லாம் வந்துட்டு எது எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் வருது அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது இது ஏகப்பட்ட ஒரு தலைவலிக்குள்ள நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து போயிடும். பரணி திருப்பி வந்துட்டாரு, கேக்குதுங்களா பரணி? இப்ப உங்களுக்கு இப்ப கிளியரா கேக்குது ப்ரோ? சரிங்க, ஓகே. இப்போ விஜய் சேதுபதி வந்து கெட்டப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு அது கொஞ்சம் பேசலாம். இதுவனால அது கொஞ்சம் சடனா அவ்வளவு பியர்டோட பாத்துட்டு திடீர்னு இப்படி பார்க்கும் போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியாதான் இருக்கு. அவருக்கு தாடி தாங்க அழகு. இதே காஸ்டியூம்ல இமேகா நோடிகள்ல சேம் இதே வெயிட்ல தான் ப்ரோ சார். இல்ல ப்ரோ, ஒரு படம் எடுக்கிறது வேற, ஒரு இது பண்றது வேற, வேற ரியாலிட்டி ஷோ பண்றது வேற. சோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பிரகாஷ் வந்துட்டாரு போல, கேக்குதுங்களா அவருக்கு? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க. வெளிய போயிட்டு திரும்பி வந்தா கரெக்டா. பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு கோ ஹோஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணி திரும்பி குடுக்கறேன், நீங்க அப்பதான் கரெக்டா இருக்கும். பரணிக்கு அப்படிதான் ஆச்சு. ஆமா, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஓகேதான், சரி நான் அப்டேட் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து எது பிரதர் மூவி ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஆனந்த விகடன்ல வந்துச்சு. ஆனந்த விகடன் இன்டர்வியூமே வந்து அவங்க இதுல போட்டிருந்தாங்க வெப்சைட்ல. சோ மேபி கூட சீக்கிரம் வந்து வீடியோவா அந்த இன்டர்வியூ வரலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வேட்டையின் இது கேரளா புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு 10 மணிக்கு காலையில ஓபன் பண்ணிடுவாங்க. கோகுலம் ஸ்டுடியோஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதனால 4 AM ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் 4 AM ஷோ போவேன்னு கேட்டா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், பார்ப்போம். நான் அப்டேட் பண்றேன். ஜெயம் ரவியோட அடுத்த படம் டாடா மூவி டைரக்டர் அவர் தான் பண்றாரு. இன்னைக்கு வந்து அது ஒரு மாதிரி இது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, JR 34 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ டாடா படம் டைரக்டர் இது போஸ்டர் பார்த்தா த்ரில்லர் மாதிரி இருக்கு, பட் பார்ப்போம் வெயிட்டிங் இதுக்குமே. அதே மாதிரி விமல் நடிக்கிற சார் படம் வந்து அக்டோபர் 18 வந்து ரிலீஸ் பண்றாங்க. அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கர் நடிக்கிற படம் டைட்டில் இன்னைக்கு இது பண்ணிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஒன்ஸ் மோர் அது ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல வர அந்த ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. கவினோட பிரெட்டி பேக்கர் இது டீசர் வந்து அக்டோபர் 7, 6 PM ரிலீஸ் பண்றாங்க. நெல்சன் தான் அந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்றாரு. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். ஆக்சுவலா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்குமே டீசர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதையா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், பார்ப்போம். அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் இந்த செட்ஸ் ஆஃப் குட் அப்படின்னு சொல்லி AGS வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சும்மா ஒரு 56 செகண்டுக்கு எஸ்கே விஜய் அந்த செட்ல கோட்ல நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பஸ் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா மணிரத்னம் அடுத்து
ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தோட சேர்ந்து படம் பண்ண போறாரு, ஏஆர் ரமன் மியூசிக் ரீயூனைட் பண்ண போறாங்க ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அபிஷியலா வந்து ரஜினிகாந்த் சார் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பார்ப்போம், ஒரு நல்லதுதான். அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அதோட ஆடியோ லான்ச் ஸ்டில்ஸுமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், ஆலன் ட்ரெய்லர், இவர் வெற்றி நடிக்கிறார்ல ஆலன், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அக்டோபர் 7 ஈவினிங் 5 மணிக்கு வந்து ஆர்யா அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு ட்விட்டர்ல. ஸோ வேற ஏதாவது நீ பொட்டு வச்ச அந்த சாங் லப்பர் பந்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து லப்பர் பந்து படத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வீடியோ சாங் மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. சுப்பையா வாங்கிருக்கிறாரு, அதாவது மாநாடு மார்க் ஆண்டனி அந்த கண் படங்கள்லாம் வாங்கினார்ல சூர்யா ஸ்டார்ட் எல்லாம், அவரு தான் வந்து இந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காரு, டிஎன் ரைட்ஸ். அதுவும் இந்த மாசம் ரிலீஸ் சொல்றாங்க, அதுதான் அப்டேட். இல்ல வரணி கமெண்ட்ல ஒருத்தர் ஏதோ போட்டிருக்காரு, நம்ம ஓம் பிரகாஷ் ஒருத்தர் வந்து ஏதோ கர்ணா படம் வந்து வர்க்ஸ்ல இருக்கு அதை பத்தி பேசுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ராகேஷ் ஓம் பிரகாஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரு ரீசன்ட் இதுல கர்ணா படம் சூர்யா வச்சு எடுக்க போறதாக, டைரக்ட் பாலிவுட் ப்ராஜெக்ட், 2 பார்ட்டா வரப்போறதாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த நியூஸ் இன்னைக்குதான் தெரியும். சோ கர்ணன் பேஸ் பண்ணியா கர்ணன் ஸ்டோரி பல இந்த இவர் நடிச்சாரு சிவாஜி நடிச்சது அதே அதே ஸ்டோரியா? ஆமா ஆமா அப்படிதாங்க, முதல்ல பேசிட்டு இருந்தாங்க தெரியல. ஆமா கரெக்ட், அதுவாதான் இருக்கும் நினைக்கிறேன். கர்ணன் வந்து மகாபாரதம் கர்ணன் இருக்காருல்ல, அவர் பத்தின கதை அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, பாலிவுட்ல பண்றாங்க, ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி அப்ப வந்து பண்றாங்கனாலும் பயிலங்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு தெரியல, நான் அந்த ஓல்டு படம் பார்த்தது கிடையாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. சோ பாப்போம் வெயிட்டிங் அந்த படம். நம்ம பிரகாஷ் தான் கரெக்டா பரணிக்கு புரியற மாதிரி ஜென்சி லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் வந்தார் பிரகாஷ்னா சரி சுமார்னா சரி அவர்லாம் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சொல்லட்டும், அவர் கர்ணனை பத்தி சொல்லுங்கண்ணா, மகேஷ் ப்ரோ இழுத்து விட்டு அவரு வேற திரு திருன்னு முடிக்கிறாரு, எதுலடா பாத்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டாரு. மோஜி மோட்ல இருக்காரு இப்ப பிரகாஷ். ஆமா மைக் ஆன் ஆயிடுச்சு, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் பரணி இப்ப கேட்டனை பத்தி என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கா. கர்ணனை பத்தி தெரியுமில்ல பரணி? தெரியும் தெரியும், நான் அந்த நெஞ்சில அடிபட்டு அந்த நேர் பக்கத்துல சாவாரு. அது மட்டும் தாங்க கர்ணன், எங்க அதாவது சொல்லுவாங்கல்ல அதே யானைட்ட எவ்வளவோ ஹைலைட்ஸ் இருக்குன்னு. அது மாதிரி கர்ணன்னாலே இப்ப நமக்கு என்ன தெரியும்னா கொடை, கொடைனா தெரியும்ல, கொடைனா தான தர்மம், தான தர்மத்துக்கு ஈடு இணையற்ற ஒருவன் சொல்லி கர்ணன் தான் நம்ம உதாரணமா சொல்லுவோம் கர்ணனுக்கு இணையான ஒண்ணு. அவன் அதை விட என்னன்னா வில்வித்தையில அவன் வந்து மிகப்பெரிய வீரன், அர்ஜுனனுக்கு இணையான ஒரு வீரன் அப்படின்னா அது வில்வித்தையில கர்ணன் தான். மகாபாரதத்துல இந்த 5 பாண்டவர்கள் இருப்பாங்கல்ல அவன் எல்லாத்துக்கும் மூத்தவன் அவன் தான் கர்ணன், அவன் தான் மூத்த அண்ணன், சிறந்த வீரன். கர்ணனை தான் ஏமாத்தி கொண்டுருவாங்களா? ஆமா கர்ணனை தான் ஏமாத்தி கொள்வாங்க. அதான் கல்கி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கல்கி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கல்கி கிளைமேக்ஸ் வரும்ல, அதாவது கிருஷ்ணர் சொல்லுவார்ல, கிருஷ்ணர் கடவுளே நான் உனக்கு பேரொட்டியா இருக்கேன், வாயு புத்திரரான அனுமர் வந்த கொடியில இருக்கிறாரு,
இந்திரனோட இவ்வளோ பாசுபதார்த்தங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்க நீ, இவ்வளவும் இருந்தும் உன் தேர் வந்து ரெண்டு அடி நகர்ந்துருச்சுன்னா பாத்துக்க அவனுடைய வீரத்தை, அது எதுவுமே இல்லாம நவுத்தி இருக்கிறார்ல அப்படிங்கிற மாதிரி கர்ணனோட வீரத்தை சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி கல்கில சொல்லிருக்க. ஆமா அதுதான் வந்து சிம்பிளா சொல்ற கர்ணனை பத்தி விரிவா சொல்ல, அது மிக நீண்ட கதை, அதனால அது நீண்ட கதை கேட்கலாம் யாருக்கு தயாரா இல்ல, அதனால வந்து எனக்கு தெரியும் நீங்க வேணாம் சொல்லுங்கன்னு தெரியும், அதனால வந்து அதெல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது, இதுதான் சிறு சிம்பிளா ரத்தின சுருக்கமா சொல்ல கல்கிய பத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுதான். எனக்கு ஆஞ்சநேயர் வந்து ஒரு நல்ல இதா வச்சு ஒரு படம் பண்ணா, நான் அந்த ஹனுமான் அந்த மாதிரி இல்ல, எனக்கு வந்து இப்போ அந்த ரீசெண்ட் அந்த பிளாக் மித் ஊக்காங்க வந்து விளாண்டதுனால அது வந்து எப்படின்னா டெக்னிக்கலா சொல்ல எப்படின்னு தெரியல எனக்கு, பட் ஆனா நம்ம ஊர்ல வந்து ஒரு மித்தாலஜி இருக்குன்னா அவங்க ஊர்ல ஒரு மித்தாலஜி இருக்கும், பட் ஆனா ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் ஆல்மோஸ்ட், பட் ஆனா சில பேர் வேறன்னு சொல்லுவாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே கேரக்டர் தான், இங்க ஹனுமான் எப்படியோ அதே மாதிரிதான் அங்க வந்து ஒரு மங்கி மேன், சோ லைக் தட் அந்த மாதிரி, அதை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்னு இன்னைக்கு கேம் முடிச்சதுனால சொல்றேன், அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ரியல் ஸ்டோரியுமே வந்து நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரா அப்படி ஒரு ஹனுமான் வச்சு அந்த மாதிரி ஹனுமானோட ஆரிஜின் ஸ்டோரி லைவ் ஆக்சன்ல வரணும், அதானே ப்ரோ? லைவ் ஆக்சன் வேணா, எனக்கு ஸ்டோரியா வந்தா போதும், அது மட்டுமே ராமர் எல்லாம் வராம அப்படி ஏதாவது கதை இருக்கா, ராமரே இல்லாம ஹனுமான் கதை இருக்கா? ராமரே இல்லாம ஹனுமர் கதை உங்களால எடுக்க முடியாது, ஆனா என்னன்னா ஹனுமாரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, ஏற்கனவே படங்கள் இருக்கு ஓகேங்களா, அஞ்சலி வீரன் ஹனுமான் சொல்லி பழைய படங்கள்லாம் இருக்கு, நீங்க அதெல்லாம் பாத்து அஞ்சனி புத்திரன் ஹனுமான்னு எல்லாத்தையும் விட நீங்க ஹனுமாரை பத்தி நல்ல படம் பாக்கணும் அப்படின்னா பழைய ராமாயணம் இருக்கும், அது டைட்டில் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சூப்பரான தமிழ் படம் அது, நான் சின்ன பிள்ளையில மிரண்டு போய் பார்த்த படம் அது, ஆனா ஹனுமாரை பத்தி பெரும்பாலான காட்சிகள் இருக்கும் அந்த படத்துல, பழைய படம் தான் ஆனா குவாலிட்டி வந்து மிரட்டலா இருக்கும், டக்குன்னு டைட்டில் ஞாபகம் வரல, சூப்பரான டைட்டில் படம் ஞாபகம் வந்தா அவங்க சொல்றேன், பழைய படம் தான் அந்த ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஆனால் பெரும்பாலான காட்சிகள் ஹனுமாரை சுத்தி இருக்கனால நமக்கு பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கும். ஹனுமாரோட பார்வையில ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி ஹனுமார் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அத ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கும், அதுல எல்லாமே ராமர் தான் ஹீரோ, எல்லாமே ஹீரோ, ஆனா படத்துல பெரும்பான்மையான சீன்கள் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஹனுமாரை பேஸ் பண்ணி இருக்கும், அதை பாக்குறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உதாரணமா அவங்க வந்து நான் சின்ன பிள்ளைல பார்த்த படம் அப்படின்னா அந்த ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு ஹனுமர் உள்ள போனவுடனே ராவணன் உட்கார சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு, இந்த படையப்ப அப்படி ஊஞ்சல் சீன் இருக்கோ அது மாதிரி ஹனுமருக்கு வந்து அவருடைய வாழையே வந்து அவர் சீட்டா மாத்துவாரு, சுருட்டி பெரிய அதாவது பெரிய அரியாசனமா மாத்துவாரு, அந்த அரியாசன அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பழைய படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அந்த நான் சொல்றது எந்த காலத்து படம் அதாவது 65-70 வந்த படம் அதெல்லாம், அந்த படத்துல வந்து அந்த சீன்லாம் வந்து சொல்லுவோம் அந்த மூவி பேரு சம்பூர்ண ராமாயணம், அதே சம்பூர்ண ராமாயணம் அதுதான் பயங்கரமான அது பாத்தீங்கன்னா அந்த விசுவல்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்க மிரண்டு போய் பார்த்தா அப்பயே பாத்தீங்கன்னா அந்த வால் வந்து அவ்வளவு பெரிய இந்த சீட்டு மாதிரி கயிறு அதாவது மணல் கயிறுனு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கயிறு, திடமான ஒரு கயிறு வந்து பயங்கரமா இருக்கும், அதாவது மணல் கயிறுங்கிறது நிஜத்துல மீன் வேற மீன், கண்ணுல தெரியாத கண்ணு கயிறு தான் மணல் கயிறு, ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு திடமான ஒரு இதை போட்டு அது பயங்கரமா இருக்கும், அந்த அனுமர் வாழை சுருட்டி மிகப்பெரிய அரியாசனமா வந்து அந்த அரியாசனத்துல உட்கார காட்சிகளை இன்னும் நான் பார்த்தது சின்ன பிள்ளை என்னோட ஒரு 6-7 பார்த்திருப்பேன், அந்த படத்தை டைட்டில் கூட மறந்து போச்சு, ஆனா பாத்தீங்கன்னா சீன் இன்னும் ஞாபகம் வருது விசுவல், அதுக்கப்புறம் அந்த அதேதான் அதே இப்ப சொன்னார்ல அதுக்கப்புறம் தான் டைட்டில் ஞாபகம் வருதுங்கிறேன், அப்ப டைட்டில் கூட ஞாபகம் இல்ல, சம்பூர்ண ராமாயணம் தான் நல்லா இருக்கும், நீங்க அதை பாக்குற உங்களுக்கு அந்த அது அது அதாவது எப்படின்னா அனுமாரை பற்றி அதிகமான காட்சிகள் உள்ள ஒரு யூடியூப்ல இருக்கும், நல்ல குவாலிட்டியில இருக்கும் படம், நல்லா அப்பயே நல்ல குவாலிட்டி பாக்கலாம், அதாவது இந்த ஸ்ரீலங்கா போர்ஷன் பூராமே சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், அதாவது ஹிந்திலையும் தெலுங்குலையும் தான் இந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி அறுவடை பண்றாங்க, வசூல் ஸ்பேஸ்ல முதல்கொண்டு ஆரம்பிச்சு 15 அதையே போயிருச்சு, இல்ல இல்ல ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, அப்போ நீங்க இப்ப வேட்டை என்ன எத்தனை மணிக்கு, 9 இல்ல 7 இல்ல பெங்களூர் போய் 4? தமிழ்நாட்டுல என்ன 9 ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ, அது இப்ப தமிழ்நாட்டுல 9 தான் ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த 9 தான் நம்மளும் பார்க்க போறோம், கோயம்புத்தூர் வந்து பாருங்கண்ணா, இல்ல இல்ல கண்ணா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் எனக்கு இருக்கு, ஒரே விஷயம் என்னுடைய இது படத்துக்காக அதிகமா சிரமப்படக்கூடாது, அவ்வளவுதான், எந்த படம் பண்ணாலும் சரி டிக்கெட் வாங்குறதே சிரமப்படக்கூடாது நினைப்பேன் நானு, இருந்தாலும் அதுக்கு மட்டும் வேற ஆப்ஷன் கிடையாது,
ஒரு பெரிய டிக்கெட் டிக்கெட் கிடையாது, யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சொல்லி அவங்கப்புறம் அந்த டிக்கெட் அவங்க வந்து வாங்கிக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா போய் அந்த அதுக்காக தான் என்னோட அதிகபட்ச அலைச்சல்ங்கிறது அந்த படத்துங்கிறது அது மட்டும்தான். மற்றபடி இந்த படத்துக்காக வீண் முயற்சிகளோ இல்ல வீண் அலைச்சலோ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்பதான் நமக்கு வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு அலைஞ்சி பயங்கரமா படத்தை போய் பார்த்து உட்காந்து உள்ள உட்காந்த உடனே அந்த படம் சுமாரா இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியும். ஏன்னா நீங்க அலைச்சல் இருக்கல, அலைச்சல் சேர்த்து நீங்க படத்துல எதிர்பார்ப்பீங்க. ஒரு நாலு கிலோ 4 மணி நேரம் அலைஞ்சிட்டேன், 5 மணி நேரம் அலைஞ்சிட்டேன், 8 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கேன், படம் அப்ப சூப்பரா இருக்கணும், படம் சூப்பரா இருக்கணும், எதிர்பார்ப்பு எல்லாம் கூடுதலா வரும். நமக்கு அதான் சிம்பிளா படம் வாங்கணும், டிக்கெட் வாங்கணும், தியேட்டர்ல போய் பார்க்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய கொள்கையே அதுதான். எந்த படத்துக்காக வீண் அலைச்சல் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா எங்க இப்போ வண்டி கொஞ்சம் பிரச்சனை ரிப்பேரு, அதனால இப்ப நான் புக் பண்ணாலும் என்னால 4 மணி ஷோ போக முடியாது, பேட்டரி புதுசு வரணும்ன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்றீங்க பாரு, முன்னாடி செல்போன் போயிருச்சு அதனால நான் படத்துக்கு போக முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்னும் எத்தனையோ நாள் ரேபிட்ட போடலாம், ஆட்டோல போலாம், இல்ல என்ன வேணா பண்ணலாம். ஆனா இவரு பாருங்க ரீசன் பாருங்க, முன்னாடி செல்போன் இல்ல அதனால படத்துக்கு போல, டிக்கெட் புக் பண்ண அதனால படத்துக்கு போல, எந்த எந்த தட்டல் ஓடும் தெரியல அதனால படத்துக்கு போல, ஆட்டோ பிடிச்சு போயிருவாரு, டாக்ஸி பிடிச்சு போயிருவாரு, பிளைட் பிடிச்சே போவாரு. எஸ்கே படத்துக்குமே நான் 10 மணி ஷோ தாங்க பாப்பேன். இல்ல இல்ல பிரகாஷ்ணா, ஆக்சுவலா வந்து பேட்டரி வந்து போயிட்டு ரொம்ப நாளா ஆச்சு, இன்னும் வரல சீரியஸா. நான் வந்து ரேபிடோ இங்க எங்க ஊர்ல கிடையாது, யூபர் இருக்கு. யூபர் பார்த்தா நான் காலையில 3 மணிக்கு போட்டேன்னா அவன் 400 ரூபா கேட்பான், நான் இங்க இருந்து படம் பாக்குற இடத்துக்கு போனோம்னா. பண்ணி ப்ரோ, உங்க ஊர்ல ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ, கேரளால 9 மணிக்கு மேல ஒரு பஸ் கூட இல்லன்றாங்க, எல்லாமே ஆட்டோ. 8 மணிக்கு மேல ஒரு பஸ் கூட இருக்காதுங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெரும்பான்மையான நேரம் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிகள் ஈஸியா இலகுவா இருக்கும், ரொம்ப ரொம்ப இலகுவா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட நான் இமயமலை பயணம் டூர் போனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா கவரேஜ் பண்ணேன், இந்தியா ஃபுல்லா போனேன், இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணி தான் போற மாதிரி இருந்துச்சு. அதுல நார்த் இந்தியாவில ஒரு 8 நாளோ 10 நாளோ நான் தங்குற மாதிரி சொல்லுங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஞாயிற்றுக்கிழமை போனேன் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டா ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்ட் லீவுங்கிறாங்க. யோ என்ன கம்பெனிக்கார மாதிரி சொல்ற நீ, என்னன்னு கேட்டா இல்ல ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே பஸ் லீவுங்க, நம்ம மாநிலத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவுனா எனக்கு ரொம்ப சாக்கியா போயிடுச்சு. ஏன்னா அப்ப வெளியூர்ல இருந்து வர ஞாயிற்றுக்கிழமை வரவே கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலமையில. அப்புறம் என்ன பண்றது, அங்கிருந்து ஒரு வேனை நாங்க எல்லாம் டூர் சேர்ந்து மொத்தமா காசு பிடிச்சி கொடுத்து அந்த வேன் மூலமா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு ஒரு தலை சிறந்து விளங்குற ஒரு மாநிலத்துல இருக்கோங்கிறத யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப பூரி படைஞ்சிட்டேன் அந்த நேரத்துல எல்லாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு லீவ் விடுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் சரி, அவைலபிலிட்டி இங்க எல்லாம் கூட நீங்க கார் இல்லாம சர்வை பண்ணவே முடியாது. இது மெயின் சிட்டிக்குள்ள ஓகே, கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க பஸ் ஃப்ரீக்வன்சியும் சரி, டைமிங் மெயின்டைன் பண்றது, வீக்கெண்ட்ல இப்ப அடிக்கடி மெயின்டெனன்ஸ் இது பண்ணிடுவானுங்க, இந்த மாதிரி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி 100% கரெக்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த ரே காசுக்கும் அஃபோர்டபிலிட்டியும் சரி, கொடுக்கற காசுக்கும் அந்த இது வந்து பெஸ்ட் நம்ம ஊர்ல. நல்லா இருக்கும் எல்லா வகையிலையும். நான் சொல்றது முக்கியமா டிரான்ஸ்போர்ட் சொல்றேன், நைட் 2 மணிக்கு நீங்க படம் முடிஞ்சு வரீங்க, வண்டி ஒத்தாகல, அந்த வழி ஏதாவது ஒரு பஸ் போகும், கை கட்டினா நிப்பாட்டுவாங்க, ஏறிக்கலாம். பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகல, நம்ம ஊர்ல பஸ் பண்ணி பாட்டி ஏறிக்குவாங்க. மிட் நைட் நம்பர் வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து எல்லா வகையிலும் பாதுகாப்பு. இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யோசிக்கிறப்ப சீரியஸாவே சொல்றேன், நானும் அங்க நார்த் இந்தியால போய் எத்தனை மாநிலங்கள்ல வந்து எத்தனை எல்லாத்தையும் பார்த்த வகையில சொல்றேன், நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எந்த வசதியுமே இருக்காது. இந்த மாதிரி பஸ் போக்குவரத்து சொல்றேன், முக்கியமா நான் மனுஷன மனுஷன் மதிப்போம். நம்ம பதில் சொல்றோம், பதில் சொல்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்றதுக்கே 2 நிமிஷம் யோசிச்சான், அதை சொல்லலாமா வேணாமான்னு அந்த அளவுக்கு யோசிச்சுதான் பதிலே சொன்னான். நான் 2வது தடவை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு அந்த ஹிந்தி படிச்சனால தப்பி தவறி கொஞ்சம் திக்கி திணறி பேசி அவங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட பேசி கேட்டு அப்புறமேட்டு அதை வச்சு ரைட்டு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேப் புக் பண்ணி பெரிய வேன் ஒன்று புக் பண்ணி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். ஆனா அப்பதான் யோசிச்சேன், பரவாயில்ல நம்ம வந்து எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம எந்த நேரத்துல வேணாலும் டிக்கெட் போட்டு எங்க வேணாலும் பஸ் போய் பஸ் ஏறி போயிட்டே இருக்கலாம். மிட் நைட் ஆனா கூட நம்ம பஸ் கிடைக்கும். இவன் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ட்டான், எனக்கு கம்பெனி லீவ் விடுற மாதிரி சொல்லிட்டானேங்கிறது ஆச்சரியம் தான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு.
இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு புயல் அப்படின்னு வந்து வருதுன்னு சொன்னாலே அது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 3-4 நாள்ல தான் தெரியும். அது நம்ம சென்னை நோக்கி வருதா இல்ல அது எந்த எந்த பக்கம் இது பண்ணி போகுது அப்படின்னு வெதர் ப்ரெடிக்ஷனே வந்து அவங்களாலே வந்து அது கரெக்டா பண்ண முடியாது அப்படின்னும் போது உண்மையாலே புயல் சென்னையை நோக்கி வந்தா கூட அவங்களால வந்து படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாத நிலைமை ஆயிடும் அந்த டைம்ல. அதனால 14th கன்ஃபார்ம் படம் வரும் ப்ரோ, அது சேஞ்ச் ஆகாது. அவரு சில விஷயங்கள் சொல்ல கூடாதுனே வந்து அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ பியாச்சு பேசுங்களா, சில விஷயம் சொல்லக்கூடாதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து எப்படி சொல்றது தொழில் தர்மங்கிற மாதிரி இதெல்லாம் சில விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. வேணா ஒரு உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது, வேணா ஒரு விஷயம் சொல்றேன், அதை வேணா மைண்ட்ல வச்சுங்க. இப்போ கேட்காம படம் ரிலீஸ் அப்போ வேணா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அர்ஜுனு, ரஜினா, அஜித், திரிஷா, இந்த சீன் வந்து படத்துல ரொம்ப ஹைலைட் சீன் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் சீன். இது மட்டும் வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றேன், அவ்வளவுதான். இது வந்து படத்தோட ஒரு கனெக்டிங் பாயிண்ட் சீன், அவ்வளவுதான். படத்தை பத்தி சொல்றதுனா அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப சுருக்கமா, அத சுருக்கமா சொல்றது வேற, ரத்தன சுருக்கங்கள் அதை விட சுருக்கமா மொத வரையிலேயே சொல்ல வர விஷயம். திருக்குறள் மாதிரி ரெண்டு வரையில சொல்லி அதை விட ரத்தன சுருக்கம், ரத்தன சுருக்கங்கிறது அதை விட சுருக்கம். எப்படின்னா உதாரணமா பாத்தீங்கன்னா
ராமாயணமே முன்னாடி பேசணும், முன்னாடி ராமாயணம் பேசணும்ல, அந்த ராமாயணத்துல ஒரு மிகப்பெரிய ரத்னச்சுருக்கத்துக்கு ஒரு உதாரணம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹனுமார் வந்து இவங்களை வந்து சீதையை போய் பார்ப்பாரு. பாக்குறப்ப வந்து அவர் சொல்றதா சொல்லலாம், நான் தான் ராமர் அனுப்பிச்சுட்ட ஆளு, நான் வந்து இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். பாத்துட்டு அதுக்கப்புறம் அவர் நேரம் திரும்ப ராமர்கிட்ட வராரு. அப்ப ராமர் வந்து பரபரன்ற பரவ சீதையை பார்த்தாரா இல்லையா, சீதை என்னாச்சு தெரியல, சீதை உயிரோட இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆபத்தும் இல்லையா, இப்ப எல்லாத்தையும் பாத்ததுக்கப்புறம் இவர் என்ன வேணா சொல்லிருக்கலாம், நான் மேம் சீதையை அலை இலங்கைக்கு போனேன், ராவணனை பார்த்தேன், அங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் சீதையை பார்த்தேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா மொத வார்த்தையே கண்டேன் சீதையின் ஆரம்பிப்பாரு. ஆக மொத்தம் கண்டேன் சீதை, ராமனுக்கு தேவைய தகவல் என்ன, ராமனோட முக்கியமான தகவல் அவர் சீதையை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கறத கண்டேன் சீதை, அந்த தகவலை சொல்றத சுருக்க ரத்ன சுருக்கம். அது மாதிரி வந்து அஜித் வந்து அந்த ஒரு அந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டார். அந்த குவாட்டை உதாரணமா சொல்லி, அவர் சொன்ன வரி கிடையாது, அது இன்னொருத்தர போட்டதான், அதை உதாரணமா சொல்லி அதை வந்து சிம்பிளா சொன்னார். எனக்கு அந்த வீடியோ அந்த அந்த குவாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்கறதுக்கே ஒரு பெரிய ஹீரோ ஒரு போற போக்குல ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் இது நான் சொல்ல வர விஷயம் அதை பத்தி. அப்புறம் நடுவில் யாரும் பிரகாஷ் புரன் கூப்பிட்டாங்க, யாரு பாலகிருஷ்ணன்ங்களா யாருங்க? சொல்லு சொல்லு. திருப்பி ஸ்ரீதன் வந்து ஒரு கிளிப் பார்த்தேன், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய டைரக்டரோட ஒரு சைன் நடக்க போகுது இந்த வீக்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு இல்ல, அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், அது உறுதி உறுதி உறுதினு சொல்லிட்டோம். திரும்ப திரும்ப நம்மளே அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆகக்கூடாது. பிரசாந்த் நீல் அஜித் காம்போ தான் நம்ம வந்து கண்டிப்பா நடக்க போறோம், நிறைய பேர் அது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என் ட்வீட்டை கோட் பண்ணி சில பேர் சொல்லியிருந்தாங்க நடக்காதுன்னு, அது கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி கூட போகலாம்னு அப்ப கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஜூனியர் என்டிஆரோட படம் தள்ளி போகும், ஜூனியர் என்டிஆரும் பிரசாந்த் நிலைக்கான படம் தள்ளி போகும். இந்த படம் அதுக்கு முன்னாடி கூட நடக்கும்னு சொல்லியிருந்தேன், ஆனாலும் நிறைய பேர் இல்ல இல்ல ஜூனியர் என்டிஆர் படம் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துருச்சு, நீங்க மட்டும் தான் தள்ளி போடுன்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. இப்ப சமீபத்திய தகவலும் அதான் சொல்லுது, ஜூனியர் என்டிஆரும் பிரசாந்த் நிலை படம் தள்ளி போகிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அதே டீம் தான், ஒரு ரெண்டு 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து பண்றாங்க. அம்பாலி பிலிம்ஸும் வரும், இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்ந்து வரும். அதே மாதிரி ஜூனியர் இன்டர் அட்லி கூட பண்றாருன்னு சொன்னா உண்மை, அப்புறம் அடுத்த படம் அது தெரியல, அது தெரியல. இது வந்து மியூசிக் வந்து சேம் தானா, ரவி பசுரா இருக்குமா இல்ல அனியா இருக்குமா, அதுதான் எதுவுமே தெரியல. அவ்வளவுதான், நமக்கு அந்த படத்தை பொறுத்து நீங்க எதுவுமே தெரியல. படம் கூடியவர் அதாவது கூடியவரில் நடக்க போற படம் கிடையாது. அடுத்து அஜித் ஒரு படம் பண்ற அந்த லைன் அப்ல ஒரு படம், இந்த படம் வரும், ஒரு பெரிய படம் போறோம், அவ்வளவுதான். அந்த படத்தை பத்தி அதுக்கு மேல நமக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா நான் பொய்யா வேணா ஏதாவது சொல்லலாம் தவிர, இந்த இவன் சொல்லுவாங்க என்ன படம் டாக்டர்ல வரும்ல, பகத்சிங் கேரக்டர் ரெடின் கிங்ஸ்லி, உங்களுக்கு உண்மை வேணுமோ பொய் வேணுமாங்கிற மாதிரிதான். உங்களுக்கு உண்மை வேணும்னா எனக்கு அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது, படம் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். பொய் வேணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது வேணா இந்த ட்விட்டர்ல வேகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த டீம் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த கேஷ் கன்ஃபார்ம் ஆச்சு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ, வால் சொல்லுங்க, வால் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு தெரியுமா? உங்களால் தயாரிச்ச படம் தெரியாம இருக்குமா? அதுல ஒரு டயலாக் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ்ங்கிற டயலாக் தான் அதிகமா வரும். இல்ல இல்ல, நீ வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்க, நீ வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்க உன் வாழ்க்கையே மாத்திர சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம்ல. சரி, இது கேம் மூலம் வந்த டயலாக் ப்ரோ. Hello, I want to ask Prakash one question about the supermarket. Hey, Prakash, and the supermarket update வந்து 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நீங்க வேற ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க. The supermarket is next to the gas station, am I correct? அப்படி எனக்கு சுத்தமா தெரியல, வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல. பட் நமக்கு அவர் கேட்டாருக்காக சொன்னேன், அவ்வளவுதான். புதுசா என்ன, வேற என்ன இல்ல, வேற என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றேன். இதுமேல நமக்கு இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது சொல்லிட்டோம். இப்ப இந்த விடாமேச்சு அப்டேட் எதுவுமே தெரியல. ஏங்க அதெல்லாம் புதுசு அப்டேட் எனக்கு வேற தெரியலையே. நீங்க வேற இந்த அப்டேட் தான் புதுசு நினைச்சு எக்ஸ்கியூஸ் சொல்றேன், அவ்வளவுதான். இந்த முன்னாடி வந்துச்சேன்னு கூட எனக்கு தெரியாது. இருக்கு, we are tracking actually அந்த நியூஸ் ஒரு few months ago வந்துச்சு. அது வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவர் அந்த ரோட்ல இருக்காருல்ல, அந்த ஒரு நிமிஷம் சாரி, கதையை சொல்ல வராங்க போல இருக்கு. புதுசா சொல்றேன் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ரோட்ல உள்ள சூப்பர் மார்க்கெட், அவர் கேஸ் ஸ்டேஷன்ல உள்ள சூப்பர் மார்க்கெட்,
ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க விட்டுறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அதை விட்டுருவோம், அதை விட்டுருவோம், அதை தாண்டி அடுத்தது போவோம். யார கூப்பிடுறாங்க ஜெயினா சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் கீழே. பிளீஸ் அப்டேட் யூ, நீங்க வேற என்னமோ அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா? அது இல்ல, வேற எதுவும் இல்ல. நான் இப்போதைக்கு சொல்ற மாதிரியான அப்டேட் எதுவுமே இல்ல. நான் இப்போதைக்கு சொல்ல போறது கிடையாது வேற எதுவுமே. இப்ப வேற யாரும் பேச வந்திருக்காங்க பாப்பா, ஜெய் சொல்லுங்க, சொல்லுங்க ஜெய். இல்ல ப்ரோ, இது வரைக்கும் விடாமச்ச விட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் அந்த இதுலதான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் பிரேக் டவுன் நான் பாத்துட்டேன், அது ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கு படம். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் 40 நிமிஷம் தான். கண்டிப்பா லியோ மாதிரி ஏதாவது இது எதுவும் கலந்து கலந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அத்தனை பத்திரம் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த கதையும் முற்றிலும் வேற அந்த மாதிரி தான் சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் ஸ்டார்டிங்ல இருந்து கதையே வேறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்டில்ஸ் இது எல்லாத்தையும் பாக்குறப்ப கண்டிப்பா பிரேக் டவுன்ங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன்னா பிரேக் டவுன் வந்து அவங்க வந்து ரீமேக் பண்றாங்களா இல்ல தழுவி எடுக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அதை பேஸா வச்சு இவங்க வேற ஒரு சப்ஜெக்டை வச்சு பண்றாங்களா அதுக்குதான். ஏன்னா அந்த பிரேக் டவுன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1997 நடக்கும், அப்போ வந்து ஒரு செல்லு இல்லங்கிறப்ப ஒரு சர்வசாதாரணமா இருக்கும், ஓகேங்களா? ஆனா இப்ப 2024 அதுவே நடக்கிற மாதிரி காமிச்சு நல்லா இருக்காது நம்ம சொல்லியிருந்தோம். அது போக பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுல வந்து இந்த கிளை கதைகள் இல்ல பின் கதைகள் எதுவுமே இருக்காது படத்துல, பிளாஸ்பேக்கோ இல்ல காரணங்களோ எதுவும் இருக்காது. அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க, அந்த ஊர்ல வர போக வரவங்கள அவங்க வந்து அதை வந்து அந்த இது மாதிரி சீக்கிரம் நல்லதா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள அது மாதிரி வந்து எப்படி எடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்களாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இல்ல அதுக்கு வந்து முன்கதைகள் வச்சு ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்க மாதிரி காமிச்சு, அதனால இது பகை இருக்க மாதிரி காமிச்சு, அந்த பகையினால எது வர்ற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க, பார்த்த படத்துல பிளாஸ்டிக் போர்ஷன் கிடையாது, இவங்க ஸ்டில்லே விட்டுருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்க மாதிரி. இந்த இமேஜ் திருச்சி அஜித் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க இமேஜ் அந்த பிளாக் ஹேர்ல இருக்கிறது விட்டுருந்தாங்க. அப்ப இவங்களுக்கான ஒரு பின் கதைகள் ஏதோ இருக்கு இவங்களுக்கும். அந்த இப்போ உதாரணமா அதுல வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கும், அந்த ஒய்ஃபுக்கு வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த வில்லன் கேரக்டர் சொல்றேன், நெகட்டிவ் கேரக்டர் சொல்றேன், அந்த எதுவுமே இருக்காது. இதுல வந்து இந்த அர்ஜுன் ரஜினா ஒரு ஜோடியாக போட்டு அவங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் வச்சுருக்காங்க மாதிரி இருக்கலாம். ஏகப்பட்ட புதுசா அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எப்படி லியோ வந்து ஒரு நாவல் பேஸ்டு, அதாவது அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு அதை வச்சு, அதை வச்சு ஒரு எப்படி எடுத்தாங்களோ இது வந்து முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா மட்டும் எடுத்துட்டு பண்றாங்களாங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட டீசரோ ட்ரெய்லரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பத்தி என்ன மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்கிறதே நமக்கு தெரிய வரும் முழுக்க. பரணி ப்ரோ, சிஐடி ராஜேந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐனு ஒரு மலையாளம் மூவி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்திருக்கு, அது பாத்துட்டீங்களா? அது எப்படி இருக்கு? மறுபடியும் சொல்லுங்க. சிஐடி ராஜேந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐ ராமச்சந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐ இல்ல பாக்கல ப்ரோ. ராமச்சந்திரன், ஓகே ஓகே ஓகே, அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க பிரைம்ல, அதான் சரி பாத்துட்டீங்களான்னு கேட்டதான். இல்ல ப்ரோ நான் பாக்கல, அது பிரைம்ல இல்ல, அது ஆக்சுவலா மனோரமா மேக்ஸ்ல இருக்கும். வர்ணி ப்ரோ, வாயோன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்துல, தமிழ் டப் வந்திருக்கான்னு. அங்க என்ன படம்? இன்ஸ்டால நல்லா இருக்கு ரெண்டு வாயோ அந்த படம், புதுசா ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்துல. ஆமா அந்த படம் தமிழ் டப் வந்திருக்கான்னு, தமிழ் டப் ஹாட் ஸ்டார்ல இருக்கு ப்ரோ பாருங்க. ப்ரோ அது ஆல்ரெடி வந்துருச்சு, பட் அந்த மூவி நானே இன்னும் பாக்கல. நல்லா இருக்குதா? ஏன்னா இன்ஸ்டால ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன், அந்த சீன்ஸ் தான் நல்லா இருந்தது. எப்போ அந்த படம் ப்ரோ? அது இப்ப வந்த படமா 2-3 மாசத்துக்கு முன்னாடி அந்த படமா? இல்ல ஒரு 2 மாசம் இருக்கும் கண்டிப்பா, 2 மந்த்ஸ் இருக்கும். தமிழ் ப்ரோ நீங்க கேட்டீங்க நல்லா இருக்குமானு, நீங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ, அதுதான் நானும் சரி இருந்துச்சு பாக்கலாமே யோசிச்சுட்டே இருந்தேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேசிருக்காரு கொஞ்சம் எச்சடியா போட்டுருவோம் ப்ரோ, ஆனா அது மட்டும் தான் கொஞ்சம் மங்களா இருக்கும். எச்சடியா போட்டு தான் உணவு நல்லா நியூஸ் சேனல்ல போட்டுருந்தாங்களே, ஆனா இது நியூஸ் சேனல்ல எச்சடியா இருக்கு. ஆனா நியூஸ் சேனல்ல தான் நான் பார்த்தேன். சோர்ஸ் வீடியோ யாரு போட்டா? நியூஸ் சேனலுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்களா தெரியல. அது பாருங்க சுரேஷ் சந்திரா போட்டாரு, சுரேஷ் சந்திரா தான் போட்டாரு, அவர்தான் போட்டுருவாரு வீடியோ. அவர் ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் சேனல் ஒண்ணு இருக்குல்ல, அதுல சுரேஷ் சந்திரா இருக்காரு, அதுல தான் அப்லோட் பண்ணாரு. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு ட்விட்டர்ல போட்டாரு, வாட்ஸ்அப் சேனல்ல போட்டதுக்கு அப்புறம் 1 hour கழிச்சு ட்விட்டர்ல வாட்ஸ்அப் சேனல்ல போட்டாருனா வீடியோ கம்ப்ரஸ் ஆகி போட்டுட்டாரா? நான் ப்ரோ வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுருக்காரு வீடியோ, அதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல கொண்டாங்கச்சு போட்டுருக்காரு. அது என்ன வந்துச்சு அந்த வீடியோ வாட்ஸ்அப் சேனல்ல எப்படி போட்டாருன்னு போட்டா பாருங்க ட்விட்டர்ல போடலனா.
இல்ல ட்விட்டர்ல போடலாம். இப்ப ஆக்சுவலா போட்டோம்னா 720p போடலாம். இவர் ட்விட்டர்ல போட்டிருக்கிறது 640 pixel தான் போட்டிருக்காரு. வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வந்து ஹை ரெசல்யூஷன்ல பாக்கணும் அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் தான் ஷேர் பண்ணணும். இப்ப நேத்து தளபதி 69 பூஜை அப்படித்தானே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதுல விட்டுட்டாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு யூடியூப் லிங்க் வந்து ஹெச்டி அப்படினு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு யூசுவலா எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆமா, இது டைரக்டா போட்டாலும் அது அதனுடைய பிக்சல் உடையுது. இல்ல இல்ல சுகுமார் அண்ணா, நீங்க இப்ப டைரக்டா அத போடுறீங்க. சுகுமார் ப்ரோ, டிவி சேனல் நல்லா இருக்கே ப்ரோ அந்த வீடியோல. நான் பார்த்தேன், புதிய தமிழ் நல்லா இருக்கே வீடியோ. கிளாரிட்டி தமிழ்ல கூட நான் பார்த்தேன். இல்ல இல்ல அது எப்படி சுகுமார் ப்ரோ? கொஞ்சம் எப்பவுமே என்ன நீங்க திரும்பி திரும்ப வந்துட்டு இதேதான் செய்யறீங்க. எவ்வளவு நாள் சொல்றது? கேக்குறவங்களும் லிசனர்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க, யூடியூப்லயும் கமெண்ட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க. நாங்களும் உங்க டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 100 நாளா சொல்லிடுறோம். திரும்ப திரும்ப நடுவில் விழுப்புரோ ப்ரோ ப்ரோனா நடுல என்ன போங்க. பிரகாஷ் ப்ரோ அவரு போய் 6 மாசம் இல்ல இல்ல எவ்வளவு நாள் சொல்றது? நான் கோச்சுக்கிட்டு சொல்றதுக்கெல்லாம் இல்லங்க. இதுல கேக்குறவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கண்டிப்பா போட்டா அது வந்து கம்ப்ரஸ் ஆகிதான் வரும், இல்லன்னு சொல்ல. பட் நீங்க யூடியூப்ல போட்டாலுமே அது கம்ப்ரஸ் ஆகிதான் வரும். ஆனா யூடியூப்க்கும் ட்விட்டர்லயும் நீங்க 1080p போடுறீங்கன்னா உங்களுக்கு நீங்க நார்மலா ஜெனரல் ஆடியன்ஸா டேக் டைட்டா பார்க்கும் போது உங்களுக்கு வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. மேபி மைனரா ஏதாவது கண்டுபிடிக்கலாம், தவிர பெருசா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வராது. வெரிஃபைட் ஐடி இல்லைனாலும் அவங்க 720p நீட்டா அப்லோட் பண்ணலாம். அவர் போட்டிருக்கிறது சுரேஷ் சந்திரா போட்டிருக்கிறது 640 pixel போட்டிருக்காரு. பட் மேபி வந்து பிரஸ் கான் போகும்போது இல்ல மீடியா சேனல்ஸ் பண்ணும்போது மட்டும் HDA செட் பண்ணிருக்கலாம் தெரியல. பிரகாஷ் ப்ரோ இருக்காரு? நேத்து நான் ஒரு பாயிண்ட் சொன்னது ப்ரோ, அது நான் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கேட்டேன், நான் தான் தப்பா உளறி இருக்கேன். அதுக்கு வந்து மோத சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து வேற பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அது டக்கு நம்ம பாயிண்ட டக்குனு முடிச்சிடணும்னு ஒரு அவசரத்தை சொல்லும்போது அப்படி சொல்லிட்டேன். வேற ஏதாவது சொல்ல வந்து அது உங்களை மீன் பண்ணல, நீங்க உடனே பதற ஆரம்பிச்சிட்டீங்க, நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்ப சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன். ஆதி வந்திருக்கிறார் போல எனக்கு. ஆதி ரொம்ப நேரம் ஸ்பீக்கர் காமிக்குது, அப்புறம் திரும்ப கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி காமிச்சு, திரும்ப வந்த மாதிரி காமிக்குது. இருக்கிறாரா ஆதி ப்ரோ? ரெண்டு வார்த்தை இருக்கேன். இருக்கீங்களா? ரைட் ரைட், ஓகே. ஏன்னா இருக்கீங்களா இல்லைன்னா டவுட் ஆயிடுச்சு எனக்கு. மேல வந்து நீங்க டிஸ்கனெக்ட் காமிச்சு, திரும்ப கனெக்ட் காமிச்சு, திரும்ப டிஸ்கனெக்ட் காமிச்சு, அதனால ஒரு டவுட்டு. சரி வாங்க வாங்க ஆதி ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்ணன் பத்தி பேசினா போயிருந்தீங்களா? ஏன் அவர் பேசுறது எனக்கு கேக்கல? எனக்கும் கேக்கல. அந்த கர்ணன் சிவாஜி கணேஷ் கேக்கலையா? இப்ப கேக்குது. யாருக்குமே கேக்கல. கேக்கலன்னு சொன்னது கேக்குது. அதுக்கு முன்னாடி எதுவும் கேக்கல. இப்ப கேக்குதாங்க? கேக்குது. ஓகே, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? இல்லையப்பா, ஸ்பூன் சவுண்ட் கேட்ட மாதிரி கிளாச்சு. ஸ்பூன் சவுண்டா? இல்ல சே சே, ஏதா அப்டேட் சொல்லுங்க. தங்கலான் வந்து நெட்ஃபிக்ஸ்ல வருதுன்னு சொன்னாங்க, இப்ப பிரைம் வீடியோன்னு சொல்றாங்க, அடுத்த மாசம் வந்துருன்றாங்க ஓடிடில. தெரியல எனக்கு, எனக்கு என்ன எதனால என்ன எதுனெல்லாம் தெரியல எனக்கு. நான் இது ஏன்பா இதெல்லாமா பாக்க வைப்பாங்க? எதுலயோ உள்ள வரட்டும், மக்கள் பாக்கட்டும். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் பெருசா அந்த இந்த இது ட்ராக்கிங் அது இது இதெல்லாம் பண்ண நான் பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேன். ஆல்சோ நீ காலேந்து ஃபுல்லா படத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வேலை இருந்துச்சு, அதனால இன்னைக்கு ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நீ அப்படியே சொல்லு முடிச்சிட்டியாப்பா?
ஏதாவது முக்கியமா நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஒன்ஸ் மோர் ஒரு டைட்டில் டீசர் வந்திருக்கு. அது தெரியும், அது தெரியும். அது சூப்பரா போய் பாருங்க. எதுப்பா ஒன்ஸ் மோர் டீசர் பார்த்துட்டேன். அதான் அது நான் சொன்னேன்ல முன்னாடி உங்ககிட்ட. இல்ல சொல்லலையே. நீ கூட கேட்டியே. இதே ஸ்பெஷல் தான் சொன்னேன். கொஞ்ச நாள் முடி கேட்டியே நீ கூட. நான் வந்து ஏதாவது நீங்க அடுத்து வெயிட் பண்ற சின்ன படம் எதுன்னு. இந்த படம் இவர் தான்ப்பா அந்த விக்னேஷ் ஸ்ரீகாந்த். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 2018 நினைக்கிறேன், 2018 or 2019 ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். ஒருவேளை ஒரு டேரக்டர் வந்து அடுத்து நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொன்னப்ப நான் இந்த பையனோட தான் போட்டிருப்பேன். இந்த பையன் சரியான டேரக்டர்ப்பா. இந்த பையனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் ஆக்சுவலா வந்து மணிரத்னம், மணிரத்னமோட ஒரு ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஒன்னு இருக்கும் ஃபேஸ்புக்ல, அதோட அட்மின் இவர். இந்த விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிதான் தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமா இருந்துச்சு. ராதா ரகசியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் பிளாக் ஷீட்ல, அது டைரக்ட் பண்ணதுதான். அப்புறம் பிழிகளின் அறிகின்ற அனுபவம் புதுமைன்னு சொல்லிட்டு மாத்தேவன் சொன்ன எடுத்துருப்பாப்புல, அதுவும் பயங்கரமா இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். செம்ம ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கு அந்த பெயிண்ட. அப்புறம் அந்த இது வெளிகளின் அருகின் வனம்னு போன வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெலிஃபிலிம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் படம், அது அதுவும் சூப்பரா இருக்கும். சரியான டேலண்ட் இந்த பையன். இப்ப அதுவும் இல்லாம என்ன சொல்றது, அவரோட ஒரு போஸ்ட் ரொம்ப ஃபேமஸ், ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட், ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதிருப்பாரு. மலையாளத்துல மாய நதினு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட லாஸ்ட் ஷார்ட்டை வச்சு ஒரு சும்மா ஒரு கவிதை மாதிரி ஒரு பெருசா ஒன்று எழுதியிருப்பார். செமையா இருக்கும் அதுவும். அண்ட் அந்த பையன் வந்து ஒரு நல்ல ரைட்டிங், பயங்கரமான ரைட்டிங் அவரோட ரைட்டிங். அது நான் ரொம்ப வெயிட் பண்றேன். பார்த்திருக்கேன்ப்பா அது ஒரு வாட்டி. எனக்கு எனக்கு அந்த படம் எனக்கு தெரியல என்னன்னா, எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகலை. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சஜஷன் வந்து கேட்டிருந்தேன், ஏதாவது ஃபீல் குட் படம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இந்த படத்தை அனுப்பிச்சிருந்தான். நான் போட்ட அந்த ஒரு ட்வீட் வேற அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நான் வந்து ஃபீல் குட் படம்னு கேட்டேன், பரத்னு ஒருத்தன் அதை ரெஃபர் பண்ணான். பார்த்தா அந்த ஹீரோ செத்துவான், அந்த ஹீரோ இன்னும் மெதுவா போயிடும், போலீஸ்காரன் பண்ணாட்டி ஓடி போயிடும். டே இந்த படத்துல யாருமே நிம்மதியா இல்ல, யாருக்கு தாண்டா இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம்னு எனக்கு இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஒரு ட்வீட்டு. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, என்னடா ஒருத்தையும் கூட விளங்கல, ஏன்டா எல்லா எல்லா வாழ்க்கையும் ஏன்டா அப்படி விளங்காமே போயிருச்சு பாவத்தை அப்படின்ற மாதிரி இந்த படத்துல. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷுவலா அங்கங்க எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா படமா எனக்கு பெருசா ஒர்க் ஆகலங்கப்புறம் அது ரொம்ப எனக்கு இதுவாயிருச்சு. நிறைய அந்த படத்துல அது முடியற நேரத்துல நான் ரொம்ப அந்த படத்தை விட்டே வெளியே போயிட்டேன். கேரளாவா? ஆமா கேரளா. தம்பி நான் வந்து இங்க இங்க வந்து இல்லப்பா, நான் இங்க சொன்னா 50 தாண்டி இருந்தாலே நான் வரமாட்டேன். எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு 10 மணிக்கு பாப்போம் அப்படின்றவன். நீ சொல்றது எல்லாம் வந்து நான் வந்து இந்த அதாவது இந்த வயசு காலம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 20களில் அப்போ வந்து ஒரு இது இருக்கும்ல, ரஷ் இருக்கும்ல, போய் பார்ப்போம் அப்படின்னு. கேளு கேளு, நான் அப்பவே போனதில்ல, நான் அப்பவே இதெல்லாம் போக மாட்டேன். எதுக்கு இங்கே வர்றப்ப பார்த்துக்குவோம், தலைவா ரிலீஸ் ஆகல வாடா போவோம் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. எதுக்குடா வரட்டும்டா இங்கே வர்றப்ப பார்ப்போம்டா அப்படின்னு, விஸ்வரூபம் வரல வா போவோம் அப்படின்னாங்க. ஏ இங்கே வருமையா பார்ப்போமியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ எனக்கு இந்த இதுக்காக போய் டிராவல் பண்ணி இது பண்ணி போய் இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்து எனக்கே கிரின்ஜா இருந்ததுனால அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். சரி என்ன சொன்னீங்க, பாசிட்டிவா சொன்னீங்களா? ஆமா ஆமா பாசிட்டிவா தான் சொன்னேன். நிறைய வசனங்கள், நிறைய சீன்ஸ் இருக்கும் படத்தோட. ஓபனிங் வசனமே இன்னையில இருந்து மும்பை என்னோடது அப்படின்னு ஹிந்தியில ஒருத்தர் சொல்லுவாரு, அங்கேயே அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகுது.
எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு வந்து விஜயோட காஸ்டியூமும் லுக்கும் சூப்பரா இருந்துச்சு, அப்புறம் அந்த டான்ஸ் பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. ஜிவியோட பாட்டு விஜயோட டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வேற எனக்கு யோசிச்சு பார்த்தா கூட வேற எதுவும் தோணல அந்த படத்துல, வேற நல்லா இருக்கிற மாதிரி. ஒரு 6 நிமிஷம் பேசி வீடியோ போட்டுருங்க நீயாப்பா. நீ வீடியோ போட்டது அதிசயம் இல்ல, 6 நிமிஷம் நீ பேசிருக்கான்றது இருக்கு பாத்தியா, அதுதான் அதிசயம். நீ 6 நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசி யாராவது ஒருத்தன் கேட்டிருக்காங்களா இந்த இடத்துல? நீதான் பேசவே மாட்டியே, 4 வரி பேசுவ இல்லாட்டி அப்புறம் திருப்பி மியூட்டுக்குள்ள போயிருவ. நீ 6 வரி சேர்ந்தாப்புல பேசி யாரும் கேட்டதே இல்ல. அப்டேட் சொல்லும் போது சஞ்சேரியில் வாசிக்கிற மாதிரி. ஆமா ஆமா, தொடர்ச்சியா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவா அப்படி. அது பேசும்போது உண்மையாலுமே செய்திகள் வசதி மாதிரி டப்பு 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 டப்புன்னு அடிச்சு அடிக்கடி போயிட்டே இருப்போம். நடந்து குறுக்க யார் என்ன பேசுறாலும் கேட்கறதே கிடையாது, போயிட்டே இருக்க ஸ்பீடு தான். ஆனா என்னதான் பரணி பாசிட்டிவான்னு சொல்லும் போது அப்படியே சாக்கானார் அப்பதான் ஆதி. அதுக்கு மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விட்டு போடணும் ஆதி பண்ணி பேசவே இல்லை. ரைட் ஓகே, இதை பிடிச்சிக்கோங்க அப்படி சிம்பிளா. அவரு மூச்சு வாங்குவாரு, எனக்கு ஒர்க்கே ஆகல. ஓடிக்கிட்டே வேற பேசினாரு. எனக்கே ஒரு கட்டத்துல பயட்டம் ஆயிடுச்சு, ஐயா ரொம்ப மூச்சு வாங்குறீங்க நிப்பாட்டுங்க, நமக்கு கொஞ்சம் பத படன்னு இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா வந்து பாடி கொஞ்சம் வீக், அதனால வந்து அப்படி இருக்கும், சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுறது? மாவீரன் வந்து மூவில மட்டும் டீகோட் பண்றது, ஸ்பேஸையும் பயங்கரமா டீகோட் பண்றாரு. அவரு கேரக்டர் அனலிஸ்ட், கேரக்டர் அனலிஸ்ட் அப்படின்னு பக்காவா இருப்பாரு. மாவீரன் புறம் எப்படி தெரியுமா, இந்த படத்துல தமிழ் படம்ல வர சிவா மாதிரி எல்லா வேலையும் செய்யற மாதிரி எல்லா ஊர்ல இருக்கு. எந்த ஊர் கிட்ட அந்த ஊர்ல இருக்கேங்கிறாரு, எந்த ஊருக்கு சொன்னாலும் சரி அந்த ஊர்ல இருந்திருக்கேங்கிறாரு. நார்த்ல சொன்னாலும் சரி சவுத்ல சொன்னாலும் டைட்டில் கார்டுல டீகோட் பண்றாரு. ஹிந்தில பேசுற வசனத்துக்கு டீகோட் பண்ணி அதுக்கு ஒரு இது சொல்றாரு. அது எப்ப எத்தனை 9 வருஷம் ஆயிடும் இந்த படத்துக்கு. இந்த வாரம் வந்து மகேஷ் ப்ரோ என்ன படம் பாத்தீங்க? இந்த வாரம் புது படங்கள் சஜஸ்ட் நீங்க பண்றீங்களா சொல்லுங்க. நம்ம ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு படங்கள் சஜஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்களா, நிறைய பேரோட வேண்டுகோள், நீங்க ஏதாவது புதுசா சஜஷன் பண்ணுங்க. புதுசா ஒண்ணும் பாக்கலங்க, அதான் அந்த அன்னைக்கு ஸ்பேஸ்ல பார்த்து பேசிட்டு இருந்தேன். நான் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் கேட்க முடிஞ்சது 2-3 நாளா. படம் பேர் வெல்கம் ஹோம். அந்த படம் ரெக்கார்டட் ஸ்பேஸ் கேட்கும் போது அது பார்த்தேன். அந்த ட்வீட் படம் போட்டிருந்தேன் நீங்க, அதான் லைக் பண்ணீங்க. மோசமான படம் எல்லாம் பாத்துருக்கோம், நல்லா இருக்குன்னா நீங்க அந்த இதுவா சொல்றீங்களா, குளுவெல்டியா இருக்குன்றது சொல்றீங்களா? வந்து இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு நைட் என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன், சும்மா பேச சொன்னேன். ஈடன் லேக் அந்த மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பயங்கரமா இருக்கும் அதை விட. ஏன்னா இந்த ஜானரே அந்த மாதிரி தானே, மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு டிசிஷன்னால ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம். அதனால அவ்வளவு டிஸ்டர்பிங்காவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியுது அதான், நான் ஒருவேளை அது அதை விட அது பயங்கர இது மாதிரி மறுபடியும் பாத்தங்காட்டி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங் மாதிரி இருந்தது. இந்த ஜானர் பிடிக்கிறவங்க பாக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சொன்னாப்புல நீங்க நிறைய நீங்க சொல்றது வச்சு பாக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கோரி சீன்ஸ் உங்களால பாக்க முடியாது. இல்ல இல்ல, அது போட்டிருந்தாங்கல்ல, நாட் ஃபார் ஃபெயிண்டட் ஹார்ட் பர்சன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த போஸ்டர்ல. அந்த மாதிரி உங்க அளவுக்கு ப்ரோ, எனக்கு ஒரு நல்ல ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் பெஸ்டா. ராட்சசன் மாதிரி ராட்சசனே பாருங்க ப்ரோ, காமெடி பண்ணாதீங்க. அது பார்த்தாச்சு, அது மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் பாருங்க ப்ரோ. அந்த சீட்டு நுனியில உட்காந்து பாப்போம்னு வாங்கல்ல, அது மாதிரி
யாரு ப்ரோ அந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் யார் சொன்னது? அதான் ப்ரோ கோலிவுட் குசும்பன் நம்ம சொன்னேன். அவரு வந்து அது மாதிரி கிரைம் த்ரில்லர் கேக்குறாரு ப்ரோ. நீங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. அடுத்து என்ன காட்சி என்ன சீன் வரும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி இருக்கணும். அப்படியா? ஆமா, படம் முடியற வரைக்கும் அப்படியே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. சர்ச்சிங் ஒரு படம் இருக்கு ப்ரோ, கொரியன் படம், செம்மையா இருக்கும் பாருங்க. அது வந்து எப்படின்னா இருக்குமா இல்ல இங்கிலீஷ் ஃபுல்லாவே வீடியோவே என்ன சொல்றது, அது வந்து நேச்சுரலா காட்ட மாட்டாங்க. அதை ஃபுல்லாவே போன்ல காட்டுவாங்க, போன்ல சேட் பண்றதை காட்டுவாங்க, டிவில என்ன நடக்குது சிசிடிவி கேமரா அது மாதிரி காட்டுவாங்க. செம்மையா இருக்கும் ப்ரோ அந்த படம் பாருங்க. அப்படியே அந்த சர்ச்சிங்கா? சர்ச்சிங், ஆமா. அதுக்கு பார்ட் 2 கூட இருக்கு, சீக்வல் கூட இருக்கு, அதுவும் வேணா பாருங்க. ஓகே, அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்லயே இருக்கு. தமிழ்லயே இருக்கா? ஓகே, எனக்கு அது இல்ல. பர்னி ப்ரோ லாக் டவுன்ல அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஒரு படம் பண்ணார்ல லாக் டவுன்ல. ஆமா ஆமா ப்ரோ, एक्चुअली அது கரெக்ட். டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் வந்துச்சு அந்த படம். சி யூ சூனா. அதே மாதிரி ஜானர்ல கிட்டத்தட்ட இப்ப வீக்கெண்ட்ல வந்திருக்கேங்க கண்ட்ரோல், சிஎன்டிஆர்எல் ஒரு படம், அனன்யா பாண்டே நடிச்சது. நேத்து நைட்டு பாத்தங்க, ஒன் டைம் வாட்ச் தான் சொல்லுவாங்க. புரியல ஒரு படம் கேட்டீங்க சின்ன கதை சுருக்கம்னு பாத்தீங்கன்னா, அதான் அனன்யா பாண்டேவும் இன்னொருத்தரும் ஒரு இன்னொரு பையனும் அவங்க காலேஜ்ல லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா இன்ஃபுளுசஸ் மாதிரி ரேண்டமா அவங்க ஒரு இதை ஆரம்பிப்பாங்க. அவங்க கப்புள்ஸ் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதை ஒரு தடவை லைவ் ஸ்ட்ரீம் காட்டும் போது, அவங்களோட 5th anniversary ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் காட்ட, அனன்யா பாண்டே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் எடுத்துகிட்டே போய் காட்டும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு வேற யாரையோ கிஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ அதனால அவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்கள பழிவாங்கிறதுக்காக பண்றது. அவங்க பழிவாங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரோலேன்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களை அப்படியே டிஜிட்டலி டேக் ஓவர் பண்ணிடும். அது ரிலேட்டடான்னு வைங்களேன், இதுதான் கதை, ரெஸ்ட் ஆஃப் த கதை. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் ஏஐ அவங்களை என்ன பண்ணுது, அவங்க அதுல இருந்து எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா என் பண்ணிருப்பானு படம். பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க சர்ச்சிங் இந்த சிஎஸ்ஓ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப த்ரில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஒன் டைம் பார்க்கலாம், டீசன்ட் வாட்ச், போர் அடிக்காம ஒன் டைம் பார்க்கலாம்னு வைங்களேன். ஒரு நம்ம ஒரு இந்த இப்ப இருக்கிற அந்த ஏ இது நிறைய இந்த மாதிரி டாமினா வரப்போது இல்லைங்க, இதெல்லாம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத மாதிரி ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும். இந்த கதை ஒன் டைம் பாக்கலாம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ரொம்ப சூப்பர்னாலும் சொல்ல முடியாது, டீசன்ட் வாட்ச். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு இப்போ வந்து ரொம்ப பிஸியா இந்த கேம்ல தான் ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கேம்லாம் போச்சு, ஃப்ரீ டைம் அதுக்கப்புறம் தான் எல்லா படமும் பார்க்கணும்.
வேற எதுவும் இல்லன்னா பாருங்க. வேணா இந்த வீக்கெண்ட்ல வேணா எனக்கு தெரிஞ்சு நிறைய என்ன கண்டென்ட்ஸ் எல்லாம், இன்னொரு படம் ஏதோ ஒரு வெப்சீரிஸ் பாத்தங்க மன்வத், நான் படம் பாக்கல கேள்விப்பட்டேன் மன்வத் மர்டர்ஸ், வேற பாத்தீங்களா தெரியல, கொஞ்சம் நல்லா நல்லா ரிவ்யூஸ் இருக்கு. இல்ல நான் பாக்கல, ஆனா வந்து அது ஹாட் ஸ்டார் பாக்கலாம்னு நினைக்கிறேன், சோனி லிவ் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட்ங்க, ஆமா அதுதான் பாக்கலாம்னு வச்சிட்டு இருக்கேன் நானு. அப்புறம் நம்ம ஒரே ஒரு இது நான் அதுக்குள்ள போயிடுறேன், நம்ம பேச்சு பத்தி சொன்னார்ல பிரகாஷ், அது அவர் என்னதான் தாக்குனாருன்னு நினைக்கிறேன் நானு. எப்ப ஏங்க நீங்க வேற அவட்டி அவட்டி சும்மா விளையாடிதாங்க சொன்னேன், அவட்டி யாருமே தாக்குறதுக்கு இல்லைங்க. ஏன்னா கேட்டானா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா பேச்சு படுத்தி பேச்சு இருப்போம், நம்ம டீமே பேச்சு, நம்ம நம்ம சுயசுக்கே பேச்சு டீம் வந்திருந்தாங்க. என்னமோ பட்டு கிடைச்சா ஒரு பேச்சுங்க ஒரு படம் வந்திருக்காமே, அது எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஒரு மாசமா நம்ம அந்த படத்தை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயம் பேசணுமே, நம்ம டீம் வேற இங்க வந்திருந்தாங்களே, நம்ம ஸ்பேஸ் ரெகுலரா அவர் கேட்கறேன்னு சொன்னாரு, அப்படி இருந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்கிற ஒரு ஷாக்ல தான் சொன்னேன், தவிர யாரையும் தாக்குறதுக்காக எல்லாம் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்தது அவரு பர்னி சொன்ன மாதிரி ஒரு டே லைட்ல ஹாரர் ட்ரை பண்ணிருப்பாங்க, நல்லா தான் இருந்தது. கண்டிப்பா டீசன்ட் வாட்ச், ஒன் டைம் நீங்க கண்டிப்பா பாக்கலாம் படம். பிரகாஷ் குமார் உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன், நம்ம கங்குவா பத்தி இப்ப பேசிட்டு இருக்கும் போதே கேட்கலான் இருந்தேன், அஞ்சு வாரத்துல ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க, பட் ஆனா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பெருசா ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியலங்க. அஞ்சு வாரம் பக்கத்துல போகும்போது பண்ணலாம் போய்ங்க, பட் ஆனா பேன் இண்டியா ரிலீஸுங்க போது மத்த ஸ்டேட்ஸ் அதுல எல்லாம் தமிழ்நாட்டுல தெரியும் கங்குவா வருது, மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டாமா? இல்ல இல்ல, அவங்க டீம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட். அந்த டீம் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க என்னன்னா, வந்து சூர்யா சார் படத்திலே ரொம்ப நாங்க ப்ரொமோஷன் பண்ற படம் இருக்குதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்து இன்னொரு வார்த்தை என்னன்னா, சூர்யா சார் படங்கள்லயே ஹையஸ்ட் கிராஸ் எதுவோ அந்த கிராஸ தான் இந்த படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்கோம்னு கே ஞானன்றது ஒரு பேட்டில சொன்னாரு. அடுத்து நாங்க ப்ரொமோஷன் வந்து 60 நாளா பிச்சுட்டு பேரணும் போனோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு. ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ண போறோம், ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ண போறோம், பட் ப்ரொமோஷன்னே வரலன்னு சொல்லி நீங்க கேக்குறதுதான் ப்ரொமோஷன்லாம் இருக்குறதா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நான் நினைக்கிறேன். ஒன்னும் காணா பிரகாஷ் ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் படங்கள்ல நம்ம பல இந்த மாதிரி ஜானர்ல நம்ம படம் பார்த்திருப்போம், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் பார்த்திருப்போம். தமிழ்ல கன்னடத்துல சவுத்துல இது மாதிரி ஜானர்ல இது மாதிரி ட்விஸ்ட் வச்சு நம்ம எடுக்கல, அதை வந்து ஒரு சவுத்துல வந்து ஒரு கன்னட மூவி அது சின்ன பட்ஜெட்ல முத படமாவே ஒரு டீம் சின்ன படம் பண்ணிருக்காங்கிறப்ப ஒரு வித்தியாசமா நம்ம வச்சியா பாராட்டுங்கிறதுக்காக பாராட்டணும். படம் பாக்குறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு நம்ம சவுத் லாங்குவேஜ்ல இது மாதிரி எடுக்கிறப்ப, அதுவும் சின்ன டீம் எடுக்கிறப்ப இது மாதிரி புதுசா ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்கிரிப்ட், அது கடைசி ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் குழப்பமா வரும், அதுக்கு நிறைய விடைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சா வந்துகிட்டே வரும். அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு நமக்கு. நமக்கு டார்க் இதெல்லாம் பார்த்து போது நமக்கு பழக்கம், ஏகப்பட்ட வெப்சீரிஸ் நமக்கு பார்த்து நமக்கு ஈஸியாவே இருந்தாலும், எனக்கு வந்து என்னன்னா எவ்வளவு லாங்குவேஜ் நம்ம எத்தனையோ படம் பொரியலாம் பார்த்திருப்போம், எத்தனையோ லாங்குவேஜ் படம் பார்த்துருந்தாலும் இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து சின்ன டீம் எடுத்த மொத படமே சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்திருக்காங்களேங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவுதான். பிரகாஷ் பாய் இன்னொன்னு கேட்கணும், மகாபாரதம் வந்துட்டு நீங்க விஜய் டிவி சீரியல் சொன்னீங்களா, அது உண்மையில நல்லா இருக்குமா அந்த சீரியல்? மறு எண்ணமே வேணாம், தாராளமா பாக்கலாம், சூப்பரா இருக்கும், பயங்கரமா. அது ஃபுல் கதை மகாபாரதம்ங்கறத தாண்டி ஃபுல் கதையே இருக்குமா மகாபாரதம் இல்ல மெயின் பார்ட்ஸ் முன்னாடி? ஃபுல் கதை, ஃபுல் கதை, ஃபுல் கதையே இருக்கும். அதாவது டோட்டலா மகாபாரதத்துக்கு முன்னாடி காலகட்டம், அதாவது மகாபாரதம் தோன்றிய சந்தனு மகாராஜாவோட காலகட்டம், அவரோட வம்சாவளி ஆரம்பிச்சு அப்படியே முன்கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வரும். அதுல அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரோட உபதேசத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கீதா உபதேசத்துல முடியும். சூப்பரா இருக்கும், நீங்க நம்பி பாக்கலாம். ஒரு 2 எபிசோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவர் கிருஷ்ணரடா பேசிக்கிட்டே இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு அது மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 2 எபிசோட ஒரு எபிசோடு தாண்டிட்டீங்க அப்படின்னா, ஒரு நீங்க எப்படின்னா ஒரு பெஸ்ட் வெப்சீரிஸ பெஸ்ட் டிவி சீரியல் நீங்க பாப்பீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். தமிழ் டப்பிங் திருச்சி மேஞ்சிருப்பாப்பி அந்த பாலகிருஷ்ணங்கிறவரு, அந்த அளவுக்கு தமிழ் டப்பிங் சரி. மொத்தம் வந்து 272 நினைக்கிறேன், 272 எபிசோட்ஸ் மொத்தம். ஓகே ஓகே, நான் அது தியேட்டர் இப்ப எனக்கு
நான் சொல்லுன்னா இந்த ராமாயணம் இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க, அட்லீஸ்ட் மகாபாரதம் ஒரு ஒரு பாட்டு எடுத்திருந்தாலே நல்லா இருக்கும் போது தோணுது. ஏன்னா நான் பிக் ஸ்கிரீன்ல பாத்து அந்த மாதிரி கிராண்டியர் பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும் தான் ஆசைப்பட்டேன். பட் ஓகே, நம்ம ஒவ்வொரு தடவை ராமாயணம் எடுக்கிறப்ப இந்த வார்த்தை சொல்லாத வார்த்தையும் கிடையாது, மகாபாரத்தை எடுக்கலாமே மகாபாரத்தை எடுக்கலாமே. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எடுக்க மாட்டாங்க. இதுல எப்படி ப்ரோ இந்த சீரியஸ்ல கிராண்டியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ல பாக்கணும். அதான் சொல்றேன், சிம்பிளா சூப்பரா இருக்கும். டிவி சீரியலுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி, இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ், இந்த அளவுக்கு பெட்டர் செட்டு, எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனஸ் விஎஃப்எக்ஸ் விட்டுருங்க, மத்தபடி பாத்தீங்கன்னா ஏன்னா டிவி சீரியல் அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல குவாலிட்டி ஒரு மிரட்டல் குவாலிட்டியா இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் விட நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் நினைப்பேன், ஒரு நீங்க சூப்பர் கதையை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சூப்பர் கதையை வந்து சூப்பரா பிரசென்ட் பண்ற விதம் வந்து ஒண்ணு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து நடிகர்கள் தேர்வு. அந்த நடிகர்கள் தேர்வு நீங்க 100% பக்காவா பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு 200% வெற்றி உங்களுக்கு உறுதியாயிரும். அதுக்கப்புறம் தான் டைரக்டரோட முழு முயற்சி எல்லாமே, அதுக்கப்புறம் தான் நடிகர்கள் தேர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி வந்து நான் பார்த்ததுலயே 100% பக்காவான கேஸ்டிங் அமைஞ்ச ஒரு டிவி சீரியல், ஒரு நான் படத்துல கூட இந்த அளவுக்கு பார்த்தல. படத்துல அப்படி உங்களுக்கு ரீசன்ட் உதாரணமா சொல்லலாம், லபர் பந்து சொல்லலாம், ஒரு 100% கேஸ்டிங் வந்து பக்காவா அமைச்சு, உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற யாரையும் பொருத்தி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு டிவி சீரியல்ல ஒரு பக்காவா நமக்கு வந்து இந்த எப்படி சொல்றோம், ஒரு முழு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு டிவி சீரியல் வந்து இந்த மகாபாரதம். அது முக்கியமா நான் சொல்றேன், தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு வந்து உச்சரிப்பு தமிழ் பீஷ்மரோட டைலாக் டெலிவரியில இருக்கு பாத்தீங்களா, கணீர் கணீர்னு இருக்கும். ஓகே ஓகே, அதான் உங்களுக்கு கேட்கலான்னு இருந்துச்சேன். நான் இருந்துருச்சுன்னா கார்த்தி திரவியம்மா கூட சொல்லியிருந்தாரு, பட் அவர் சர்க்காசமா கலாய்க்கு வரும் நினைச்சுதான் நான் அதை பார்க்காம விட்டேன். இல்ல இல்ல, உண்மையாலுமே சீரியஸான உண்மையாலுமே நல்ல ஒரு நீங்க பாத்துட்டு வந்து பேசுங்க. ஓகே ஓகே, நம்ம சொல்ல வர விஷயம். ப்ரோ கோபிநாத். ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இப்போ யார் பேசுறீங்க தெரியல, மூணு பேருமே ஸ்பீக்கர் காமிக்குது. தாமு தாமு. ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தவர் இவர் இல்லையா? அவரு தான் எனக்கு ரொம்ப நேரமா காமிச்சு. நான் சொல்லுங்க பிரதர். ஹலோ. இல்ல கேக்கு சொல்லுங்க. தேவரை பாத்துட்டீங்களா ப்ரோ? படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருந்து? ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் ஆந்திரா ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முழு திருப்தி இல்லை. ஏன்னா வந்து கொட்டாளா சிவா படங்கள் வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன், ஆனா இந்த படம் வந்து எனக்கு கொட்டாளா சிவா படம் வந்து போன படம் எப்படி ஆச்சாரியா இருந்துச்சு, ஆச்சாரியா விட கொஞ்சம் பெட்டர்னு வேணா சொல்லலாமே தவிர படம் வந்து ஒரு கொட்டாளா சிவா படம் மாதிரி இல்லை. எனக்கு வந்து அவரோட மிர்ச்சி ஜனதா கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மிர்ச்சியோட குவாலிட்டியில நான் ஒரு கமர்ஷியல் பக்காவா இருந்தது பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியா இல்லை, ஒரு ஆவரேஜ் படமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் வந்து அந்த படம் பார்த்துட்டு பெரும்பாலும் நெகட்டிவா சொல்லக்கூடாதுன்னு ரிவ்யூ போடல. படம் இங்க தமிழ்நாட்டுல படம் சரியா போகலங்க பிரதர். படம் ஓபனிங் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது அனிருத்துக்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் படம் சரியா போகல. அதுக்கப்புறம் என்ன காரணம்னா மெய்யழகன் ஒரு படம் கூட வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மெய்யழகன் கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுக்கு டீசெண்டா கார்த்தி படம் ஓபனிங் வீக்கெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கார்த்தி படம் சத்யம் சுந்தரன் உங்க பேர் உங்க ஊர்ல ரிலீஸ் ஆயிருந்திருக்கும் அந்த படம். ஆனா அதை விட லப்பர் பந்து லப்பர் பந்து மூணாவது வாரத்துல சூப்பரா பிச்சுட்டு போச்சு. ரெண்டாவது வாரத்துல இப்ப லப்பர் பந்து தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வேற எந்த படங்களை விட தமிழ்நாட்டுல அதிகமா போற படம் லப்பர் பந்து தான். ஏதாவது கொரியன் சஜஷன்ஸ் சொல்ல முடியும், ஏதாவது வெப் சீரிஸ் மூவி? நம்ம பழச சொன்னது எதுக்கு கேட்டீங்கன்னா, புதுசு நான் எதுவுமே சொல்ல வரல, சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாக்கலன்னா நீங்க பாக்கணும்னா நீங்க வந்து கொரியன்ல வந்து டைம் டிராவல் ஜானர்ல பாக்கணும்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் சிக்னல் டனல், இதுல ரெண்டு பேர் ஒண்ணு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எதுவும் பேசலாம். சிக்னல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ஒரு வாக்கி டாக்கி மூலமா வரக்கூடிய ஒரு ஒரு டைம் டிராவல். ஹிந்தில ரீமேக் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படிங்களா? அப்படிலாம் டனல் பாருங்க, டனல் பார்த்ததெல்லாம் டனல் பாருங்க. டனல் வந்து நீங்க வந்து கொரியன் வெப் சீரிஸ் பாருங்க, 2016-17 இருக்கும் டனல், அத பாருங்க. 2016 நினைக்கிறேன், அத பாருங்க. வெப் சீரிஸ் கே டிராமான்னு போடுங்க, டனல் கே டிராமான்னு போட்டு பாருங்க. ஏன்னா வந்து மூவி அதே பேர்ல தான் இருக்கும். சிக்னலும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் சிக்னல் இப்ப வந்து ரீமேக் பண்ணாங்கல்ல, வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு.
நான் டீசர் வந்தப்ப பிரகாஷ் நாட்டா சொன்னேன், அப்ப அவர் வந்து விட்டுட்டாரு. அது ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு 6 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 எபிசோட் ப்ரோ, 8 எபிசோட் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நல்லதா இருந்து ப்ரோ. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரமேஷ் பாலா ட்வீட் பண்ணிருக்காரு, கங்கு ஆடியோ லான்ச் வந்து அக்டோபர் 20 தான் சொல்லி. சூப்பர், நான் சொன்னா நம்ப மாட்டேன்ட்டீங்க, போவேன் போங்க. நிறைய பேர் ஆர்வம் காட்டல, அதனால வந்து நிப்பாட்டிட்டேன். பட் இப்பயும் சொல்றேன், யாருக்காவது வேல்பாரி இங்க இப்ப கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ்க்கோ, இல்ல இனிமேல் நாளைக்கு காலையில கேட்க போற லிசனர்ஸ்க்கோ, வேல்பாரி சீரியஸே உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்டோ ஏதாவது பண்ணி ஒரு மொத்தமா சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ பார்த்து அதுக்கேற்ற மனசை ரெடி பண்ணிக்கிட்டு, இவ்வளவு பேர் கதை கேட்கறாங்க இதுக்கு பிக்சரா நம்ம கதை சொல்லுவாங்க அந்த மைண்ட் செட்டுக்காச்சு நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் கதை சொல்றேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வேல்பாரி நான் சொல்லியிருக்கிறது வெறும் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான், இதுக்கு மேல மெயின் கதைகள் வரப்போது. அந்த கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, மிரட்டலா இருக்கு, பயங்கரமா இருக்கு, அய்யோ அப்படியா, அய்யோ அப்படியாங்கிற அளவுக்கு போவோம். நம்ம இப்படிலாம் சொல்லாம சிம்பிளா ஆரக்கி வச்சு சொல்லுவோமேங்கிறக்க பொறுமையா ஆரம்பிச்சது. அதை இதுக்கு மேல யாரு இவ்வளவு கேட்க ரெடியா இருக்கீங்க, தயாரா இருக்கீங்கன்னு வேணா சொல்லுவேன். சில சில ட்விட்டர் பேஜஸ் எல்லாம் பாப்பேன், இந்த ஒரு போட்டோ போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆர்டி வரட்டும், நான் வந்து முழுசா வேற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் இதுக்கு பத்தி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம அப்படி நம்ம அப்படி சொன்னாதான் ரெஸ்பான்ஸ் வரும் போல இருக்கு. நம்ம ஜெனியூனா வந்து கமெண்ட் பண்ணீங்கயா யாராவது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா அதெல்லாம் எதுக்கும் சொல்ல மாட்டாங்க, அதுக்குதான் ரெஸ்பான்ஸ் இருக்கு, எதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால யாராவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், இது ஒரு முடிவு வந்துட்டு சொல்லுங்க. வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துருவோம், சொல்லலாமா வேணாமா எடுத்துருவோம். நம்ம எதுக்காக நிப்பாட்டணும் உங்களுக்கு திரும்ப சிம்பிளா சொல்றேன், ரெஸ்பான்ஸ் சரியா இல்ல அதனாலதான் நிப்பாட்டிருக்கு. போறேன் ஓகே ஓகே ப்ரோ. ஆனா ஒண்ணு, சோ எத்தனை பேர் இல்ல கமெண்ட் பண்றாங்கன்னு பாப்போம், இல்ல எத்தனை பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பாப்போம். அத்தனை பேருக்கு மட்டுமே நம்ம சொல்லுவோங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா. ஆனா ஒண்ணு இல்ல, சொல்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணுங்கிறத எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும் எப்பவுமே, அதை ஒரு மெயின் விஷயமே. சொல்றதுல சுவாரஸ்யம் ஜாஸ்தி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்த, அதனால வந்து சொல்லணும்னு ஆசை இருக்கு. ப்ரோ நீங்களும் சுகுமார் ப்ரோ சினிமா சேனல் அந்த வேலை பார்த்துட்டீங்களா பாக்குறாங்கல்ல என்ன? அதாவது எப்படி சொல்றது, சினிமா இன்ஃபுளுசர்ஸ்ல இருக்கும், ஆமா சினிமா பிரஸ்ல இருக்கும். என்ன சினிமா இன்ஃபுளுசர் சொல்லுவோம்ல, இன்ஃபுளுசர் அந்த மாதிரி இருக்கும். சினிமா ஃபுல்ல வேலை பார்க்கல, சினிமாவை சினிமா தாண்டிய வேலை பாக்குறோம், ஆனா சினிமாக்காக வேலை பாக்குறோம் அவ்வளவுதான். சுகுமார் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட், ஜெர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட ஜெர்னலிஸ்ட் மாதிரி, அவர் சினிமா சார்பா சினிமா ஜெர்னலிஸ்ட் சொல்லுவோம்ல அது மாதிரி. அவர் கையில தான் சினிமா இருக்கு, சினிமா சினிமா அவர் கையில தான் சினிமா இருக்கு. நான் ப்ரோ கரெக்ட்டா துப்பறியும் துப்பறியும் யாரு சினிமார் ப்ரோவா? ஆமா ஆமா இல்ல இல்ல, இவரு பர்ரி கட்டுறது எப்படி இருந்துச்சுன்னா தம்பி ராமையா குமிக்கி படுத்துற யாரு இவனா அப்படின்னு கேட்டா அதே டோன்லயே இருந்துச்சு. பர்ணி கொஞ்சம் நல்லா கேளுங்க, நீங்க கேக்குற டோன்லாம் அப்படிதான் இருக்கு, அப்பப்ப கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இருக்குங்க. ஆனா கொஞ்சம் நோட் பண்ணீங்களா, பர்ணி செய்யறானோ இல்லையோ அப்பப்ப பிரகாஷ் செஞ்சிருவாரு. நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் நல்லதுதாங்க, ஏன் எதுவுமே பேச மாட்டீங்கன்னு சொல்றோம், யாராவது பேசுறப்ப கை தட்டி பாராட்டுறோம் அவ்வளவுதானே.
பிரகாஷ் சுகுமார் பிரகாஷ் உங்களுக்குன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா செய்யறாரு. சுகுமார் ப்ரோவா சுகுமார் ப்ரோ சொன்னா தான் நான் நம்புவேன் போவேன். பாத்துங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்திருக்கீங்க. சினிமா விஷயத்துல மட்டும் கிட்டத்தட்ட உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேங்கிற மோடுக்கு போயிட்டு அப்படி பாருங்க. அப்படி இல்ல, நான் எல்லாரையும் நம்ப வேணாம், ஆனா இப்ப கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட கமெண்ட் யூடியூப்ல வரும்போதான் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டு அடையா அப்பா போப்பா இவ்வளவு பேர் வேணாம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பாருங்க. ஒருத்தர் வந்து பரணி வயசு கேட்டாரு, பரணி பேசுறத வச்சு பார்த்தா 30 தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். பரணிக்கு வந்து 39 40 தொடர வயசுதான். உடனே நீங்க 30-40 சொல்லிடுறேன், 39 தான். 29-19 எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அது மாதிரி அவருக்கு 39 தான் ஆகுது. இல்ல ப்ரோ, அவர் வந்து நான் தலைவா படத்துக்கே ரிவ்யூ போட்டேன்னு சொன்னாரு. அந்த படம் எல்லாம் வரப்ப நான் காக்கா முட்டை படத்துல வர பார்த்த மாதிரி இருந்தேன். கேட்டா 2K கிட்டாரு. அதுவே ஓகேவா, அப்பயே உங்களுக்கு ஒரு 28 வயசு. இது மாதிரியா ஒரு கட்டத்துல நான் யூடியூப்ல பாத்துருக்கேன், இந்த புளத்தி குழம்பு ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க இது வேல்பாரி ஸ்டோரிய நீங்க ஒரு படத்து அளவுக்கு சுருக்கி கரெக்டா சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புக்ல இருக்க பய சொல்லாம ஒரு பார்ட்டா இந்த பார்ட்டா நான் முடிக்க போறேன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டா ஒரு 2.5 நேரம் 3 நேரத்துல தொடர்ல கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி நல்லா ரொம்ப ஸ்கிரிப்டா நீங்க பண்ணீங்கன்னா வன்மையா இருக்கும். ஏன் ப்ரோ, அவரு சொல்லி அவர் சுருக்கி சொல்லி அது யாருன்னா வந்து திரும்பி ஒரு படமா எடுத்து சங்கரோட வாழ்க்கையில விளையாட பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் இந்தியன் ஸ்டோரி ஒன்னு போட்டாரு ஒருத்தர்,
அது ஸ்டோரி வந்து அவரு மேக் பண்ணி ஸ்டோரி அப்படியே அந்த காஸ்டிங்ல அப்படியே வச்சுட்டு அவரு ஸ்டோரி எழுதினாரு. அந்த ஸ்டோரிய கேட்கவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் எடுத்து மாதிரி சுருக்கி கதையா சொல்றது பிரச்சனை இல்ல, ஆனா அது இவர் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறமா அது நிறைய படத்துல வந்துருச்சுன்னா முதல்ல யாரு பிடிப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம இவரதான் புடிங்க இவர் அப்படின்ற மாதிரி கோபிநாத். ஒரே விஷயம் ஆக்சுவலா வந்து என்னன்னா புனியன் செல்வனும் அதே மாதிரிதான் நிறைய இது இருக்கும், பட் அது மூவியா மேட் பண்ணாங்க. அதுவுமே வந்து வேற ஒருத்தர் ரைட் பண்ண ஒரு இதுதான் மேட் பண்ணாங்க. அது வந்து மணிரத்னம் இது பண்ணது இல்ல, என்ன சொல்ல வராங்க கேளுங்க முதல்ல. ஓகே ப்ரோ. யார் ப்ரோ, யார சொல்றீங்க? யாரு யார சொல்றா புரியல எனக்கு, அதுவே புரியல கான்செப்டே புரியல. கான்செப்ட் புரியல. நான் கோபிநாத் பேசுறப்ப நான் குறுக்க பேசுறேன் சொல்றீங்களா? இன்னொன்னும் சுருக்கி சொல்றதும் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தான், ரொம்ப டீடைல்டா இருக்கும்ன்ற மாதிரி. சோ ஒன்னாவது அந்த புக்குக்கு ஃபேத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து அது படமா எடுக்கிறாங்கன்னா அது அவங்க சாய்ஸ், அவங்க ஒப்பீனியன் அது இருக்கும். பட் பிரகாஷ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட டெசிஷன் தான். அது கதையா ரெண்டு மணி நேரத்துல சொல்ல முடியும். ஓகே, இப்ப நான் சொல்லிடுறேன் இருக்கு பரணி, இப்ப நான் ஒண்ணு சிம்பிளா சொல்லிடுறேன். நான் வந்து வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் மூணு ரூட்ல வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி டோட்டலா ஸ்கிரீன் பிளே, நம்ம சினிமா ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட்ல ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்ல ரெண்டு பார்ட்டா பிரிச்சு மொதல் பார்ட் ஒரு கதையாகவும் ரெண்டாவது பார்ட் ஒரு கதையாகவும் சுருக்க சொல்றதுக்காக ரெண்டு பார்ட்டா பிரிச்சு சினிமா ஸ்கிரீன் பிளே சொல்லலாம்னு சொல்லி ஒரு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அடுத்தது என்னன்னா புக்ல உள்ள ஃபார்மெட்ல சொல்லலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பட் ரெண்டுமே சொல்லாம புக்ல உள்ளதை ஏ ஸ்டைல சொல்லலாம்னு சொல்லி மூணாவது ஃபார்மெட்ல சொன்னேன். எதுக்காக அதை அப்படி சொன்னேன் அப்படின்னா, சினிமா ஃபார்மெட்ல உள்ள ஸ்கிரீன் பிளே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நம்மளோட உழைப்பு, அது பயங்கரமா அதை போடுறோம். அதை வந்து அப்படியே போடுறப்ப வந்து உங்களோட உழைப்பை போட்டு நீங்க வந்து வெளிப்படையில சொல்லும்போது உங்களுக்கு பயன் தான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து அதை நலம் விரும்பிகள் வந்து நமக்கு சொன்னாங்க. அது உண்மையாலுமே எனக்கு ஏற்றுக்கொள்ள கூடதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு உழைப்பை போட்டு அதை இன்னொருத்தவங்க நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அதை விட்டுட்டு ரெண்டாவது ஆப்ஷன் சொல்ல வேணாம். ஏன்னா புக்ல உள்ள அப்படியே படிச்சு சொன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், புக்ல உள்ளதை நம்ம ஸ்டைல ஒரு கதையை சொல்லுமேனு கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஆர்டர் மட்டும் மாத்தி நான் உங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சேன். ரெண்டாவது பார்ட்ல வர்றத நான் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மெட்ல போய் அதுக்கப்புறம் இப்படிதான் போக நான் கொண்டு போனேன். இப்படிதான் நான் வந்து வேல்பாரி கதையை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு வேல்பாரியோட இன்ட்ரோ வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கதையை சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது வேல்பாரி ஹீரோ உள்ள வராரு, அது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு வேல்பாரி கதையை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் ஓடி இருக்கும். ஆடியோவா கேட்டீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒன்றரை மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சீக்வன்ஸ் எல்லாம். அதே நான் உங்களுக்கு சொன்னதே சுருக்கி சொன்னதே ஒரு மணி நேரம். இதே நம்ம ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட் சொன்னோம்னா அது ஒரு அரை நேரத்துல கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க படத்துக்கு ஃபார்மெட்ல. பட் அப்படி சொல்ல வேணாம்ங்கிற காரணத்தினாலதான் இப்படி மாத்தி சொன்னோம் நம்ம. ஆனா இப்படி சொன்னாதான் உங்களுக்கு வந்து கதை உங்களுக்குள்ள உள்ளுணர்வு இறங்கும். கதைக்குள்ள நீங்க வந்து கதைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த உலகத்துக்குள்ள போவீங்க. அதையும் நான் சுருக்கி சொன்னேன்னு உங்களுக்கு அந்த கதைக்குள்ள ஒட்டாது உங்களுக்கு. அதனாலதான் அந்த காரணத்தினால மட்டும் தான் நம்ம ரொம்ப சுருக்காம அதே சமயத்துல ரொம்ப விரிவாக்கமா போகாம நான் அப்பே விஷயம் சொல்லி அப்பே சுகுமார் கூட சொன்னாரு, இதனால அப்பாயின்மெண்ட் சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் சொல்லலாம்னு சொல்றீங்க அப்படின்னாரு. நம்ம ரெகுலரா கேப் விட்டு கேப் விட்டு அதை ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. கேக்குதா ப்ரோ? ப்ரோ இது சென்னையில இது எஃப்டிஆர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்ப ப்ரோ ஓபன் பண்ணுவாங்க? இது வேட்டேன்க்கு வேட்டேன்க்கா? ஆ
சொல்றாங்க. ப்ரோ இந்த கோட் கலெக்ஷன் வந்து இவங்க 400 அண்ட் போட்டிருக்காங்களே, அது வந்து உண்மையா இல்ல? கலெக்ஷன் பத்தி நம்ம வந்து நம்ம இதும் நம்ம பேச முடியாது, உண்மையா பொய்யான்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு அத பத்தி நம்ம வந்து ஃபர்தரா பேச வேண்டாம். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து எதுவுமே பேசல அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண எதனா ஒரு லாஜிக் இருக்கும். ரியாலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு அதிகமா கணக்காட்டினாலுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே சேம் டைம் கம்மியா சொன்னாலும் வந்துட்டு அது அது படத்தோட இதுவை பாதிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. சோ இது நம்ம பாக்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு 50% உண்மைனா மீதி 50% வந்துட்டு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் வந்து சொல்லிக்கிறேன். அதனால அதுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பத்தி நம்ம பெருசா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. மோர் ஆர் லெஸ் ப்ரொடியூசர் போட்டா நம்ம ஆபீஷியல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அவங்கதானே வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டாங்கன்னா வந்துட்டு அது அதுக்கு மேல யார் சொல்லுவா? இப்ப நம்ம வேற யாருனா சொன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல ஒண்ணு சொல்லல அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப மாசா வந்து ஒரு இதுவா எல்லாமே ட்ரெய்லருக்கு அப்புறமா அந்த ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு இதுவா வந்து இப்ப மனசுல பாட்டு பாருங்க, அது 50 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அது பயங்கர ரீச்ல போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அது 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து திடீர்னு வந்து ட்ரெண்ட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது டைம்ல இருந்து இப்படி ஒரு இது கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் அப்படின்னும் போது இந்த படத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அது வந்து இல்ல. அதனாலதான் மூவியுமே வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது எதுவுமே வந்து ஆடியன்ஸ் பார்த்து வந்து அந்த ரெஸ்பான்ஸ் சொல்றவரையுமே வந்து யாராலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து அது ஆடியன்ஸாலதான். ஏன்னா டீம்ல இருக்கிறவங்க பார்க்கும் போது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது ஏன்னா வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு 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 இதுவா மிக்சிங் இல்லாம ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் அவுட்ல வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு 10 பேர் மட்டும் வந்து படம் பார்ப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால அது ஆடியன்ஸோட வந்து அது அது அவங்க அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்றாங்கன்றதும் இருக்குல்ல. யாருமே வந்து படம் வந்து தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்கல்ல இந்த மாதிரி பெரிய படம் மெயினா. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல கண்டிப்பா படம் ஜெயிக்கும் நம்புறோம். அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இல்ல எல்லாமே நல்ல படம் தான். அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ, எல்லா ஃபேன்ஸ் சினிமா பிடிக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல படம் வரும்போது இப்ப ரப்பர் பந்து எல்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து படம் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு ஹைப்பே கிடையாது. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த படத்தை வந்து இன்ன வரைக்கும் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரிதான் மகாராஜாக்கும் இருந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படம் வந்து இண்டஸ்ட்ரியில வரும்போது அது நீங்க வந்துட்டு அது வந்து ஃபேன்ஸ் ஃபைட் எல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த மாதிரிதான் வந்து நிறைய படங்கள். ஜெயிலரே நீங்க எடுத்துக்கீங்களேன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்த அந்த டைம்லயும் ஃபேன்ஸ் ஃபைட் இருந்தது, எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த படம் நல்லா இருக்க வாழ்ச்சுதான் அவ்வளவு கரெக்ட் பண்ணுச்சு. இல்ல அதுதான் நம்ம சொல்றேன், அவ்வளவு நாள் ஓடிச்சு தியேட்டர்ல. இல்ல இங்க ஆன்லைன்ல தான் இப்படி இருக்கு. நானே வந்து கோட் வந்து ஒரு 4 டைம் பார்த்தேன் ஃபேமிலியோட. அது இங்க ஆன்லைன்ல தான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன்னு தெரியல. இப்ப அவர்தான் நம்பர் ஒன் ஒத்துக்கிறோம், பட் இருந்தாலும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ட்வீட் நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் அதெல்லாம் விஷயமே கிடையாது ப்ரோ. இப்போ இந்த படம் வந்து இப்ப வந்து கோட் வந்து நல்லா போச்சு அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் இப்ப வேட்டை நம்பர் நல்லா போச்சு அப்படின்னா இப்ப அந்த படம் இந்த வருஷத்துல இந்த படம் வந்து மேல வரும். அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டேதான் இருக்கும். ஒரு படத்தோட ஒரு படம் வந்து நல்லா வந்துட்டேதான் இருக்கும். அது வந்து யாராலுமே இது பண்ண முடியாது. ஏன்னா வேட்டைக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப கங்குவா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து கங்குவா வருது நவம்பர் 14. அதுக்கப்புறம் தீபாவளிக்கே நிறைய படம் வருது. சின்ன படங்களா இருந்தாலும் சரி, அது பெரிய படங்களா இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிடும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.
பண்ணாங்க. யார் என்ன பண்ணாலும் பண்ண முடியல, நான் அதே தான் நம்புறேன் இந்த படத்துக்கும். என்னதான் விஜய் ஃபேன்ஸ் வந்து இது பண்ணாலும் இந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு நல்லா பண்ணும் நான் நம்புறேன். ஆமா ப்ரோ, இப்போ ரஜினி படமா இருந்தாலும் சரி, அது விஜய் படமா இருந்தாலும் சரி, இப்ப படம் வந்துட்டு நல்லா இருந்தா வந்து அது யாராலையுமே டீக்ரேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒரு இப்போ நீங்க அண்ணாத்த டைம்ல வந்து படம் வந்துட்டு அது ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னா யாரு வந்து ஆன்லைன்ல என்ன பேசியிருந்தாலுமே அந்த படம் வந்துட்டு யாராலுமே ஸ்டாப் பண்ணிட முடியாது. அதே ஜெயிலருக்கும் அப்படி பண்ணிருப்பாங்க, ஆனா ஜெயிலர் வந்து அந்த படத்தை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியல. பீஸ்டுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும், ஆனா கோட்டுக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கும், ஆனா கோட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அந்த மாதிரிதான் இருக்கும், நம்ம வந்து ஆடியன்ஸ் கீழே போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சும்மா ஒரு பார்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம என்ன வேணா பேசிட்டு வரலாம் ப்ரோ. அதெல்லாமே படத்தை வந்து பர்சன்டேஜ்ல அளவு கூட அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ. நல்ல படம் எப்பவுமே அஃபெக்ட் பண்ணாது. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. நீங்க அது கண்டிப்பா வந்து வேட்டை நீ எல்லாருமே வந்து ஜெயிக்கணும். அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு படமா வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது. ஏன்னா இதுல நிறைய ஸ்டார் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு ஜெய்டின்க்கு அப்புறமா வந்து அந்த டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு வந்து அது அதுல வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணிருக்காரு அப்படின்னு போது இன்னும் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சுல. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ஒரு இது உள்ள எல்லாருமே வெயிட் பண்றோம். கண்டிப்பா வந்து பாப்போம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ப்ரோ, இது விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், மத்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒண்ணுதான் ப்ரோ, வரணும் இல்ல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எஸ்டிஎஃப் 48 என்ன ப்ரோ அப்டேட்? எதுவுமே இல்லாம ரொம்ப நாளா அப்படியே பெண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு. அவர் நடுவுல தக்லைஃப் ஷூட்டிங்கும் போயிட்டு வந்தார், அதுவும் ஷூட் ஆப்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கே ப்ரோ. ப்ரோ எஸ்டிஆரோட அடுத்த படம் வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து, அவர் தான் வந்துட்டு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் வந்து அதுதான் வந்து டாக்ல இருக்கு. டிராகன் பண்ணிட்டு இருக்கு, இப்ப டிராகன் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு யாருக்கு பண்ணாங்க அடுத்த படம் கேக்கல? இல்ல அடுத்த படம் யாருக்கு பண்றாரு அவருன்னு கேட்டேன். யார் எஸ்டிஆர் கேக்குறீங்களா? ரஜின் சார் பண்றாரு கேக்கல ப்ரோ. அவரு 48 ப்ராஜெக்ட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் இப்போ. 48 அதுக்கு முன்னாடி வந்து டிராகன் படம் டைரக்டர் சொன்னல, அது அஸ்வத்தோட டைரக்ஷன்ல தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து வரும். அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தேசிங் படமா வந்து வரும். அதுக்கு அடுத்த படமும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய லைன் அப்ஸ் இருக்கு. அவருமே வந்து 2018 டைரக்டர் வந்து ஒரு கதை ஓகே பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு வேலைகளும் போயிட்டு இருக்கும். சோ அதுக்கு லைன் அப் இதுவா இருக்கு. ஆனா இந்த தேசிங் ப்ராஜெக்ட் வந்து எங்க பிளேஸ் ஆகும்ன்றதுதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். என்ன ப்ரோ பட்ஜெட் பட்ஜெட் அதிகமா ஆனதுனால கம்மி பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு ப்ரோ. எதுவுமே அவங்க வந்து லண்டன் போனாங்க, ஏதோ மினியேச்சர் வச்சு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ப்ரோ, அது பெரிய அது பெரிய படம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட்டும் ஒரு பார்ட் தான் அந்த படத்துல. பார்ட்ல மேஜர் பார்ட் பட்ஜெட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அத வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பெருசா பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி படத்தை வந்து விசிபிளா வந்து அது ப்ரொடியூசரையே வந்து கன்வின்ஸ் பண்ணி அது எடுக்க முடியும். அந்த மாதிரி படம் அது அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் வந்து இருக்கிற ஒரு ஒரு படம் அது. அதனால வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து படம் கதை எல்லாமே ஓகே. பட் ஆனா அது நம்ம வந்து இன்னும் எவ்வளவு நல்லா நம்ம இந்த பட்ஜெட்ல பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய நிறைய இது பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் டிலே ஆகுது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் தாண்டி இப்போ
ஒரு ஒரு படம் வந்துட்டு இப்ப ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவருக்கு அந்த அப்போ எஃப்ஐஆர் வச்சு ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே ரெடியா இருப்பாங்க. பட் அது வந்து அது யார் பண்றாங்க, அதுக்கு அது எந்த ப்ரொடியூசர் வந்து அந்த டைம்ல இதுவாகிறாங்க, டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஏன்னா வந்து ராஜமௌலிக்கே வந்து அத்தனை படத்துக்கு அப்புறம் தான் பாகுபலி கிடைச்சது. எட்டவனே வந்து அவர் வந்து மகதீரா பண்ணிடல, அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. அந்த மாதிரிதான் சொல்றேன், இவரு வந்து தேசிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு படம் தானே பண்ணிருக்காரு. அப்போ அதுவும் வந்து ஒரு பார்ட்ல வரும்ல. ரெண்டாவது படமே வந்து இவ்வளவு பெரிய படமா வந்து அவர் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வந்து கண்டிப்பா பாப்பாங்க. இல்ல ப்ரோ, இப்போ வரையுமே வந்து ஆர்கேஎஃப்ஐ தான் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒண்ணு எந்த ஒரு அதுக்கான எந்த ஒரு சேஞ்சஸுமே இப்போ வரையும் நடக்கல. ஓகே ப்ரோ, அது சக்லேஸ் பண்ணா ப்ரோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஹலோ, ஏன் ப்ரோ? சுகுமார் ப்ரோ, ஆக்சுவலா இது எஸ்டிஆர் 48 வந்து அவங்க அந்த 48 ப்ராஜெக்டே அப்படியே நார்மல் ப்ராஜெக்டே மாத்திரலாம்ல. தப்புனா இருக்கிற ஏரியா கூட உங்களுக்கு சொன்னா புரியுமோ புரியா தெரியலண்ணா, ஆனா கதை இருந்தா மட்டும் நான் போய் பாப்பேன். கதை இல்லன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ அப்கமிங்ல வந்துட்டு ஒரு ஒரு வளர்ந்து வர ஹீரோக்கள்ல ஒரு நாலு பேர் நானா மென்ஷன் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், இவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து அடுத்த ஜெனரேஷன் இவங்க தான் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிற ஒரு நாலு ஹீரோ பேர் சொல்லுங்களேன். நாலு ஹீரோனா ஹரிஷ் கல்யாண் ஒண்ணுண்ணா. சரி ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் வந்து இந்த பரியர் பெருமல் நச்சர் கதிர். கதிர், சரி ஓகே, கதிர் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா. உள்ள வரும் கதையே வந்து பயங்கரமா இருந்தாலுமே அந்த கதையை வந்து கதிரால பண்ண முடிஞ்சா கூட வந்து இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து வரும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அது எடுத்துக்க முடியாது, அது நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்து அது கதிர் வந்து அது பண்ண ஹிட் ஆயிட்ட அப்புறம் அது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதுல. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இந்த பேச்சு எல்லாம் வரும்ல, இது வந்து அந்த பணம் போடுறவங்களுக்கே வந்து அந்த திங்கிங் வரும். இது எல்லாமே இருக்கு. ப்ரோ கரெக்டா சொன்னீங்க, ஆனா ஆக்சுவலா நான் தான் சொல்றேன்னா சூர்யா 48 படத்தை வேற ஒரு ஸ்டோரிய ஹிஸ்டாரிக்கல் பண்ணாம நார்மல் ஸ்டோரியா ஒரு பண்ணி படம் ஒன்று வெளியே வந்துட்டு அது படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கூட அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. ஆனா அதையே தேசிய யோசிக்க முடியாதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது வந்து ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணி ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி ப்ரொடக்ஷன்ல எல்லாமே ரெடி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இதுல ஒர்க் ஆட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு எல்லாருக்கும் ஒரு திங்கிங் வரும். பெரிய பட்ஜெட்னு போகும்போது இதெல்லாமே வந்து ஃபேக்டர் வரும். அந்த படம் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் அது எல்லாமே வந்து பார்ப்போம். இப்ப நீங்க வந்து கங்குவா எடுத்துக்கோங்க, அது எத்தனை வருஷமா வந்து அது இது எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அது ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் போயிருக்கும், அந்த மாதிரிதான் தங்கலானுக்குமே. அந்த மாதிரிதான் வந்து எல்லா பெரிய ப்ராஜெக்டுக்குமே வந்து இதுதான் நடக்கும். நீங்க வந்துட்டு நம்ம எடுத்தன் கோத்தன் வந்துட்டு எடுக்க முடியாது இல்ல, இது எல்லாமே ஃபேக்டரா வரதுனாலதான் வந்து அவங்க வந்துட்டு, ஏன்னா அப்ப அவங்க கிட்ட வந்து தக் லைஃப் இருக்கு. இப்ப முடிஞ்சு இப்ப வரப்போகுது அந்த படம், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அமரன் வரப்போகுது. இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபண்ட் வந்துட்டு ஓகே இந்த ஃபண்டை வந்து இப்ப நம்ம திரும்பியும் வந்துட்டு இதுல போடலாம், 48 இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த தேசிங் ப்ராஜெக்ட்ல போடலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்களே. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அட் அ டைம் வந்து அவங்களால லாக் ஆகுறதுக்கு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்துல வந்து கமல் ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டா யோசிப்பாரு. அவரை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, சினிமால சம்பாதிக்கிறது திரும்பி சினிமாலதான் வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது வரையுமே அவர் அப்படித்தான் பண்ணிருக்காரு.
அததான் அது வந்து இப்ப நம்ம வந்து இப்ப அமரனோட இதுலயும் தக்லைஃபோட இதுலயும் வந்து வரத வச்சுதான் வந்து அவர் அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாப்பாரு மெயினா. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், அந்த பெரிய ப்ராஜெக்ட் க்ரூம் பண்றதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி இன்னும் சக்சஸ் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ ஏற ஏற நாளைக்கு நம்ம கை காட்டுற ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துடலாம்ல. இது மாதிரிதான் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலாம்னு ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக்அப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா டக்குன்னு நான் அவங்க வேற ஒரு ஸ்டோரி பண்ணி அதை ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் கை வைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி கேக்குறேன் ப்ரோ. வேற நல்ல இல்ல கண்டிப்பா அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனா வந்து டைரக்டர் அவரு என்ன யோசிக்கிறாரு, அவரு வந்து என்ன மாதிரி இல்ல நம்ம வந்து இந்த படம் பண்ணா இந்த படம் வந்து நம்ம பண்ணிட்டு தான் அடுத்த படம் போகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சில பேர் யோசிப்பாங்களே. இல்ல கரெக்ட் ப்ரோ, ஆனா அந்த திங்கிங் வந்து அவங்க லைஃப வேஸ்ட் பண்ணிருதுல. இப்ப ஐஷ்லா அவர் தெரிஞ்சு 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு, அவர் இன்னமும் லேட் ஆகுது ப்ரோ. எனக்கு ஒரே டவுட் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரொம்ப நேரமா இந்த ஒரு டாபிக்கே ஓடுது, இருந்தாலும் ப்ரோ ஒரு டாபிக் பண்ணிதான் ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்கோம், ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு அதுக்கு எக்ஸாம் எழுதிருக்கோம். திரும்ப திரும்ப அதே ஒரே டாபிக் ஓடுற மாதிரி தெரியுது. ஒரு 10 நிமிஷமா கேட்டாரு, அதான் அதேதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இப்ப அவரு கேட்டதுக்கு சிம்பிள் ஒரு ஆன்சர் என்னன்னா, இறைவி படம் பாத்துருக்கீங்களா? நீங்க சொன்னது அதுதான் கரெக்ட் ப்ரோ. நீங்க சொன்னது வந்து அது அவரும் அதுல எஸ்ஜே சூர்யா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் விட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போனோம்னா வந்து ஒரு கிரியேட்டரா வந்து அவங்களால வந்து அவங்க வந்து அது உள்ள வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ன்றதுலாம் வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அது ஈஸியும் கிடையாதுல்ல ப்ரோ. நான் விட்டுட்டு போக சொல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டோரிய தள்ளி வச்சிடலாம் தான் சொல்றேன். அது என்னோட சஜஷன் தான், அவங்க மத்தர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லி கேள்வி இன்டர்வியூல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் அது பெரிய ப்ரொஜெக்ட் பெருசா ஆளுக வேணும் அப்படின்றதுக்காக திருப்பி தண்ணி தள்ளி வச்சுட்டு வேற ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணோம்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் நம்ம இன்டர்வியூல கேட்டிருக்கோம். அதனால நான் அத சொன்னேன் ப்ரோ. வேணும் இல்ல சினிமா பத்திரிக்கை வந்து ஒரு அரசியலுக்கு சார்ந்த மாதிரி போயிட்டே இருக்குண்ணா, அது இருக்குங்களா உங்களுக்கு, அது விளக்க முடியுமாண்ணா? அரசியல் சார்ந்து போதுன்னா புரியல, ஜாதி படம் எடுத்தா ஒரு ஒரு கம்பெனி கிட்ட மட்டும்தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆவறதுக்கும் ப்ரொடியூசருக்கும் அது அது மட்டும்தான் போகுது. ஒரு மத்த சார்ந்து எடுத்தா அது வேற ஒரு இதுல போயிட்டு அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது அதுக்கு மட்டும்தான் நான் விளக்கம் கேட்கறேன். இல்ல ப்ரோ, அந்த கேஸ்ட் எல்லாம் தாண்டி இப்ப கேஸ்ட் போட எடுத்தவங்களும் வந்து அந்த காலத்துல இருந்து இன்ன வரையுமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்கதான் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது, அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒன்னா பண்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல வந்து அந்த கேஸ்ட் படத்தையும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகல. இன்னைக்கு நான் வந்து ஒரு நாடாரை பத்தி எடுக்கிறோம், ஒரு வன்னியரை பத்தி எடுக்கிறோம்னா அவங்க அமைப்புல இருந்து இவ்வளவு போராட்டம் பண்றாங்களா? அது உங்க வாய்ஸ் கேக்கல எனக்கு. பரணி இருக்கியா? வாய்ஸ் கேக்கல, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, பிரகாஷ் பாஸ் லிஸ்னர்ல இருக்காரு. மேட்டேன் வந்து மாயாஜால் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க, சோ யாராவது புக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு ஏதாவது தியேட்டர் நம்ம ஸ்பேஸ் நடத்துறப்ப ஏதாவது தியேட்டர் புக்கிங் ஓபன் பண்ணாங்கன்னா நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு
ஓகே பார்த்து பேசுவோம் கண்டிப்பாக. சும்மா அண்ணா நீங்க எப்படி ஃப்ரெஷ் ஷோவா லேட்டேன்னு ஹாய் ப்ரோ பிராணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ இன்னைக்கு மெய்யல் ஹன் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ரெண்டரை மணி நேரமா ப்ரோ? இல்ல ப்ரோ இங்க 3 ஹவர்ஸ் போயிடுச்சு. 3 ஹவர்ஸ் போயிடுச்சா? இதுக்கு இப்போ எல்லாம் ட்ரிம்ட் வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க அதான் கேட்டேன். இல்ல ஓவர்சீஸ்ல இங்க 3 ஹவர்ஸ் தான். எனக்கும் தான் பிரதர் சன்கட் பார்க்க முடியல. இல்ல இங்க நான் எப்படி யோசிச்சேன், நான் யோசிச்சேன் ஜல்லிக்கட்டு சீன் தான் கார்த்திக் இன்ட்ரடக்ஷன் சீன் நினைச்சு, அப்புறம் வந்து நினைச்சேன் இதுவும் கட் பண்ணிட்டாங்களோன்ட்டு, அப்புறம் இல்ல ஃபுல்லா அப்புறம் மிடில் தான் அது வந்துச்சு. அப்புறம் நான் அப்ப ஃபுல் நான் அப்புறம் டைம் செக் பண்ண அப்புறம் 3 ஹவர்ஸ் ஃபுல்லா போச்சு. ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு பிரதர். எனக்கு எனக்கு கொஞ்சம் மிடில் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனா எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு. லப்பர் பந்து தான் அது பார்க்கணும். அங்க ரிலீஸ் ஆயிருக்குல்ல லப்பர் பந்து? லப்பர் பந்து இங்க டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு பிரதர். டிலே ஆச்சு 1 வீக் ஆகும் ரிலீஸ் ஆகி, கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு. பாத்துருங்க பாத்துருங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிராதீங்க. அப்படியே பிரதர் சீரியஸா? ஓ அப்படியோ, நான் இன்னைக்கு லப்ரூட் வந்து போகலாமா மெய்யரகன் போகலாமாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு மெய்யரகன் போயிட்டு. ஓகே ஓகே பட் முடிஞ்சா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க இது பாக்கிறதுக்கும் லப்ரூட் வந்து பாக்கிறதுக்கும். அதான் பிரதர் நான் நாளைக்கு இல்ல. அப்படியா பிரதர்? ரைட் ஓகே, அப்ப டெஃபினட்லி போய் பார்த்தேன் பிரதர். ஓகே ப்ரோ பேசலாம். இதுக்கு புக் பண்ணியாச்சு, வெயிட் டைம் புக் பண்ணியாச்சு. எத்தனை மணி ப்ரோ? 4 மணியா? இல்ல பிரதர் இங்க 4 மணி எல்லாம் போட மாட்டாங்க பிரதர். இல்ல யுஎஸ்ல யுகே வா? நான் ஆஸ்திரேலியா பிரதர். ஆஸ்திரேலியா? நான் அப்ப ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ உங்களுக்கு இந்தியன் டைமிங்ல? எங்களுக்கு அன்னைக்கு உங்க டைமிங் தான் எங்களுக்கு மார்னிங் ஷோஸ் தான் இருக்கு பிரதர். 10:00 9:00 அப்படி தான் ஸ்டார்ட் இங்க எல்லாமே. இப்ப இந்தியன் டைமிங்ல 10:00 சொல்றீங்களா இல்ல எப்படி? ஆஸ்திரேலியன் டைம்லயா? ஆஸ்திரேலியன் டைம் 9:00 அப்பனா உங்களுக்கு மோஸ்ட்லி 6:00 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த தாண்டி எனக்கு நல்ல ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் நல்ல ஒரு குவாலிட்டியா. மலேசியால இருந்து பேசுறேன் ப்ரோ. ஸ்டீவன் ஒரு பாஸ் 2-3 weeks முன்னாடி தான் ப்ரோ டைம் ஸ்பேஸ் வந்தேன் நானு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட் டைம் நம்ம மலேசியா டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப 12:30 ஆயிரும். ஆமா இப்போ உங்களுக்கு இல்ல ப்ரோ எனக்கு இப்ப எக்ஸாக்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 12:22. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. 12:30 வேற ப்ரோ. ஸோ அப்ப ஒரு நம்ம நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து கேட்கும் போது ஒர்க் முடிச்சுட்டு ஓகே ப்ரோ ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம கேட்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ஒரு 2-3 weeks பின்னாடி தான் ப்ரோ கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ கன்சிடர் டெய்லியே நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சாரி டு இன்டரப்ட். ரேட்டியன் திருச்சியில் நேர் சாரில் ஓப்பன் ஆயிடுச்சு பிரகாஷ் ப்ரோ, உடனே புக் பண்ணுங்க.
ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ இன்ஃபர்மேஷனுக்கு. இது மெகா ஸ்டார் பிரகாஷ் ப்ரோ அங்கதான் மோஸ்ட்லி பாப்பாரு, இல்லைனா எல்லையில பாப்பாரு. சிங்கப்பூர் போறது வந்துட்டு, அதான் சிங்கப்பூரா மலேசியா ரெண்டு பேர், சில பேர் வந்துட்டு ரெண்டு கண்ட்ரியுமே விசிட் பண்ணிட்டு வருவாங்க போகும்போது. இதெல்லாம் ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எதை சொல்லுவீங்க, மலேசியா பெஸ்ட்ன்னுவீங்களா இல்ல சிங்கப்பூர் பெஸ்ட்ன்னுவீங்களா? ப்ரோ யாரு ப்ரோ என்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன் ப்ரோ. லாடே ஒரு மலேசியன், கண்டிப்பா மலேசியா தான் ப்ரோ நான் சொல்லுவேன் நானு. இல்ல இப்ப மலேசியனா இருந்தா கூட நீங்க வந்துட்டு அதை விட பெட்டரா எதனா இருந்தா சொல்றதுக்காக கேக்குறேன். இப்ப ஒரு டூரிஸ்ட் வராங்கன்னா வந்து நீங்க சஜஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா மலேசியா சொல்வீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இருக்குமா ப்ரோ? ஐ திங்க் ப்ரோ தெரியல யாரும் சிங்கப்பூர் இருக்காங்களான்னு தெரியல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஏன்னா மலேசியா கம்பேர் பண்ணும் போது சிங்கப்பூர் ஒரு சின்ன ஊரு. ஓகே, அதுவும் இல்லாம பார்த்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளேசஸ் வந்து நீங்க விசிட் பண்ணணும்னாக்கா யூஸ்வலா மலேசியா பெஸ்ட் ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா ஒன் வீக் உங்களுக்கு பத்தாது நீங்க சொல்லுவீங்க நான் நம்புறேன். ஆக்சுவலா சிங்கப்பூர் எந்த ஊர் கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் சிங்கப்பூர் கொஞ்சம் சின்ன ஊர் தான். பட் இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட, மலேசியா கம்பேர் பண்ணும் போது சிங்கப்பூர் லைட்டா எக்ஸ்பென்சிவ். என் ஃப்ரெண்ட் இருக்காங்க சிங்கப்பூர்லயும் இருக்காங்க மலேசியா இருக்கு, மலேசியா கொஞ்சம் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது, வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது. சுமார் நான் நீங்க போனீங்கன்னா மலேசியாவும் போயிட்டு வாங்கண்ணா, ஒரு நாலு நாள் மலேசியா போறீங்கன்னா ஒரு டூ டேஸ் சிங்கப்பூர் போயிட்டு வாங்க. ஓகே, நடுவுல மெகா ஸ்டார் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொன்ன நல்லுள்ளம் யாரு? ஐயோ கோபிநாத், கோபிநாத். அந்த நல்லுள்ளத்துக்கு நன்றி, டிக்கெட் போட்டா எனக்கு தெரியும் நீங்க அமைதியா இருக்கும்போது டிக்கெட் போட போயிருப்பீங்க. எத்தனை மணிக்கு போட்டேன்? ஏன்னா 9 மணி சார் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கிறது. அது ஆன்லைன் ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம இவர் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பார்த்தனால அந்த நேரம் தான் இப்பதான் புக்கிங் ஓபன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. டிக்கெட் வச்சு இப்ப ஆல்மோஸ்ட் ஃபுல்லு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க மோஸ்ட்லி கீழே பாப்பேன்னு சொல்றீங்களே. மோஸ்ட்லி கீழே பாப்பேன், அங்க மேல பாக்குற மேல இதுல பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நான் சொல்றது எப்படின்னா பால்கனி வேற பாக்ஸ் வேற. நான் மெகாஸ்டர் வந்து பால்கனி மாதிரி கிடையாது, பாக்ஸ். அது எப்படின்னா மேல தனியா அதுக்கப்புறம் உருவாக்குனது. தியேட்டர் உருவாக்கும் போதே நீங்க வந்து கீழே மேல ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறது வேற. மாரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஒன்னு இருக்கும், கீழே ஒன்னு இருக்கும். ஆனா ரெண்டுமே சமம் தான். மேல இருந்து பாக்குறப்ப சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் சூப்பராவே இருக்கும், விசுவல்ஸ் பயங்கரமா இருக்கும். அது வேற. இது வந்து மெகாஸ்டார் எப்படின்னா பாக்ஸ். இதுக்கப்புறம் தியேட்டர் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி சீட் உருவாக்குறது தான் கூடுதலா. அப்படி பண்றப்ப அந்த கீழே உள்ள தியேட்டர் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் மேல இருக்காது. ஒரு ஒரு கீழே வந்து 100% மேல வந்து ஒரு 80-70 தான் இருக்கும். பாக்ஸ் வேற, பால்கனி வேற. அதனாலதான் சொன்னது. அங்க வந்து நீங்க வந்து தியேட்டர்ல நமக்கு நார்மலா தான் இருந்துச்சு ரோஹிணில பாக்குறப்ப, ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பாக்ஸ்னா வந்து கண்ணாடி டோர், கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுவா? அது மாதிரி இல்ல, உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுனாலே கொஞ்சம் டிஃபரெண்ட். அதாவது கூடுதல் சீட் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றது. சிங்கப்பூர் மலேசியன் பேசியிருந்தீங்க, அப்போ அதனால நான் அப்போ அதனாலதான் ஸ்பீக்கர் கேட்டேன். நான் ஒரு சிங்கப்பூர்ல 25 வருஷம் இருந்தேன். ஸோ வந்து இப்ப நீங்க இது வரைக்கும் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை ஒரு பயங்கரமான ஃபீல் வேணும் அப்படின்னா சிங்கப்பூர் பெஸ்ட்.
நான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னா மலேசியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்தியா மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிங்கப்பூர் மலேசியா கலந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் லாங் டிரைவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ லைஃப் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தடவை இது இது வரைக்கும் நான் எங்க எந்த ஊருமே பார்த்ததில்லை, வெளிநாடு போயிருக்கேன் பட் ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி போனதில்லை அப்படின்னா சிங்கப்பூர் தான் பெஸ்ட். சாரி ஹைஜாக் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க, அந்த ப்ரீவியஸ் டாபிக் நான் சொன்னேன். இந்த டவுட் வந்துட்டு ஏன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கால இருக்கிறது எல்லாம் மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி எல்லாமே வந்து சிங்கப்பூர்லயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, மினி அமெரிக்கா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா அது சிங்கப்பூரும் இப்ப நீங்க துபாய் போயிருக்கீங்க அப்படின்னா துபாயோட ஒரு ஒரு 50% மோர் தான் சிங்கப்பூர். யூஎஸ்ன்றது சிங்கப்பூரோட பெரிய வெர்ஷன் மாதிரி இருக்கும். கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி மோர் தென் டெக்னாலஜி. இப்ப வந்து நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க, பயங்கரமா பில்டிங் எல்லாம் பாக்கணும், ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங் பாக்கணும். ஹாங்காங்லயும் ஹை ரைஸ் பில்டிங் இருக்கு, ஆனா சிங்கப்பூர் அளவுக்கு புதுசா இருக்காது. இது ஒரு மாதிரி ரொம்ப மாடர்னா இருக்கும், புதுசா இருக்கும், உங்களுக்கு ஒரு வாவ் ஓ அமேசிங் அப்படின்னு தோண வைக்கணும்னா மலேசியாவுக்கு பதில் சிங்கப்பூர் போலாம். மலேசியானா அதுதான் ஏர்போர்ட்டே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நிறைய நாலு ஏர்போர்ட் இருக்கு, நாலுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஏர்போர்ட்டே ஒரு இது மாட்டு இருக்கும், ஒரு ஃபவுண்டைன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி சில இடத்துல வந்து பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கும், கப்பலாட்டம் கட்டிருப்பான். பினான்சியல் சென்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வந்து பில்டிங்கே ஒரு 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 ஷிப் மாதிரி கட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட் எல்லாம் பயங்கர ஒரு மாதிரி மாடர்னா, ரொம்ப சூப்பர் மாடர்னா இருக்கும், ஒரு மால் மாதிரி இருக்கும். மால்லாம் இப்ப நம்ம வந்து துபாய் மால் அப்படிலாம் கட்டுக்க முடியாது. இது வந்து ஒரு இன்ஃபேக்ட் யூ நான் இருக்கிறது வந்து யூகே, யூகேல இது மாதிரி மால் கிடையாது. இன்ஃபேக்ட் யூஎஸ்லயுமே மால்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு ரெண்டு ஃபுளோர் த்ரீ ஃபுளோர் ஃபைவ் ஃபுளோர்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் பத்து ஃபுளோரு, பயங்கர மாடர்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப சைனா தான் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி வந்துட்டு இருக்கு. சிங்கப்பூர் வந்து இப்ப நீங்க நீங்க வந்து போன உடனே லைஃப் டைம் மறக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க கண்டிப்பா சிங்கப்பூர். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு, நீங்க போனோன்ற ஃபீல் கிடைக்கும். மலேசியா வந்து கொஞ்சம் நம்ம நம்ம ஒரு இந்த வில்லேஜ் மாதிரி டைப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். கோலாலம்பூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்கும், பட் மற்றபடி மற்ற இடம் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம ஊர்லயே பார்த்துருப்போமே, நம்ம நம்மளுக்கு எதுக்கு இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே பார்க்கணும். சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு ஒரு அந்த வாவ் குடிக்கும். ஹாங்காங்கில் கிடைக்காது, ஹாங்காங் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், துபாயும் அந்த மாதிரி தான், ஆனால் சிங்கப்பூர் அளவுக்கு எதுவுமே கிடையாது. சாரி ரொம்ப தேங்க்ஸ், இல்ல இல்ல ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு பாப்போம். ஓகே ஓகேங்க, பாய். சிங்கப்பூர் பிளான், சிங்கப்பூர் மலேசியா ரெண்டுமே பிளான் இருக்கு சொல்றேன் நான். ஓகே ஓகே பண்ணி